श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि. हलो इदु केक्रदा नन्ना केक्रदा स्वामी नन्ना केक्रदा डियन இன்றைக்கு ஆச்சாரிய சரிதாமிருதம் என்கிற ஒரு கிரந்தம். இது அன்னையாரிய மகாதேசிகன் என்கிற ஆச்சாரியருடைய சரித்திரம் பற்றியது. மணிப்பிரவாளத்திலே இதை எழுதினவர் கூத்தப்பாக்கம் லக்ஷ்மி நரசிம்ஹாச்சாரியர் சுவாமி என்கிறவர் சுமார் 150 வருஷங்களுக்கு முன் இதை எழுதியிருக்கிறார். அவர் அந்த சுவாமிக்கு அன்னையாரிய மகாதேசிகனுக்கு சாட்சாத் நேரடி சிஷ்யரானவர். எழுதினவர் செஞ்சி நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்தவர், ராஜகுருவாக இருந்தவர், மந்திர மகோததி என்று அவரை சொல்வார்கள். அப்படி நிறைய மந்திரங்களில் சித்தி பெற்றவர். அவர் எவரை பற்றி எழுதுகிறாரோ அந்த அன்னையாரிய மகாதேசிகன் என்பவர் இன்றைக்கு 230 வருஷங்களுக்கு முன் அவதரித்தவர். அவர் நம்முடைய சம்பிரதாயத்திலே இதற்கு முன்னும் பின்னும் காணாதபடியாக ஏராளமான வித்வத் சிஷ்யர்களை உருவாக்கியவர். அவர்களுடைய சிஷ்யர்களிலே 100 மகா வித்வான்கள் எழுந்திருந்தார்கள். அவருடைய சிஷ்ய பரம்பரை இன்றைக்கும் கூட அன்னையாரிய மகாதேசிகனுடைய சிஷ்ய பரம்பரையில் வந்த வித்வான்கள் என்று 4 பேர் இனி வித்வான்களாக திகழ்கிறார்கள் அவருடைய சிஷ்ய பரம்பரையிலே. அதிலே போன தலைமுறை வரையில் முக்கியமாக விக்கியாதராக எழுந்தருள் இருந்தவர்கள் பண்டிதராஜ டிடி திருமலை தாத்தாச்சாரிய சுவாமி திருப்பதியில எழுந்தருள் இருந்தார். வில்லூர் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீனிவாச ராகவாச்சாரிய சுவாமி, நெல்லூர் தேசிக பக்த ரத்னம் சேவா ஸ்ரீனிவாச ராகவாச்சாரிய சுவாமி, கொத்திமங்கலம் சுவாமி, வலையப்பேட்டை சுவாமி, அம்மா சத்திரம் சேஷாச்சார் சுவாமி, வலையப்பேட்டை சீமாச்சார் சுவாமி, இவ்வாறாக ஏகப்பட்ட வித்வான்கள். அவருடைய தனி சிறப்பே 100 மகா வித்வான்களை உருவாக்கியவர் என்பதுதான். அது எப்படி அவராலே சாத்தியமாயிற்று என்றால், அவர் ஹயக்ரீவ உபாசகர், ஹயக்ரீவ மந்திரத்திலே சித்தி பெற்றவர். அந்த மந்திரத்தை தபஸ் போலே ஆவருத்தி பண்ணி திருக்கடன்மல்லை என்கிற திவ்ய கஷேத்திரத்திலே தபஸ் பண்ணி ஹயக்ரீவ சாட்சாத்காரம் பண்ணினவர். அந்த ஹயக்ரீவருடைய கடாட்சத்தாலே ஹயக்ரீவருடைய ஆதேசப்படி ஹயக்ரீவ விக்கிரகத்தை எழுந்தருளப் பண்ணி அதை நித்திய திருவாராதன விக்கிரகமாக வைத்து ஆராதித்தவர். இன்றைக்கும் அவர் ஆராதித்த லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் நாவல்பாக்கம் கோவிலிலே சேவை சாதிக்கிறார். இப்படிப்பட்ட மகானான இந்த ஆச்சாரியருடைய சரித்திரத்தை மணிப்பிரவாள மொழியிலிருந்து தமிழிலே அனுவதிக்கும் பாக்கியம்
மொழிபெயர்க்கிற அதிருஷ்டம் அடியேனுக்கு கிடைத்தது. சில பெரியோர்களுடைய நியமனத்தினாலே மணிப்பிரவாள பாஷையும் கூட இன்றைக்கு பல பேருக்கு புரியாமல் போய்விட்டபடியாலே தமிழிலே அனுவதித்து அந்த சரித்திரம் முதன் முதலாக இப்பொழுது புஸ்தகமாக வருகிறது. அந்த புஸ்தகத்தினுடைய முதல் பாகம் இப்பொழுது நாம் இந்த தொடரிலே அனுபவித்து வருகிற புஸ்தகங்களிலே 9வது புஸ்தகமாக ஆகிறது. இந்த சுவாமி 72 திருநட்சத்திரங்கள் இந்த பூலோகத்தை அலங்கரித்தார். ஹயக்ரீவருடைய அவதாரம் என்று கருதப்பட்டார். அந்த 72 சரிபாதியாக முதல் 36 வருஷங்கள் அவருடைய சரித்திரத்தை இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். இதனுடைய பின்பாதி 2வது பாகம் இன்னொரு புஸ்தகமாக இன்னொரு நாள் அனுபவிக்கப் போகிறோம். முதலிலே இந்த புஸ்தகத்திலே முதல் ஸ்லோகம் அன்னையாரிய மகாதேசிக வந்தனமாக அமைந்தது. எவருடைய சரித்திரத்தை எழுதுகிறாரோ கூத்தப்பாக்கம் சுவாமி அவரை தன்னுடைய சொந்த ஆச்சாரியரை ஸ்லோகங்கள் மூலம் மங்கள ஆச்சரணமாக பூஜித்துவிட்டு அப்பிறகு இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஆதௌநாத முனி பிரபாவமஹிதே தீப்தாந்தரே சத்குலே ஸ்ரீமத்யாமுனயோகி வரிய குலுகாதீஷாதிபிர்தேசிகைஹி சம்சாரானலதஹ்யமான ஜனதா சஞ்சீவனாயோதிதௌ உதிதஹ ஜீயாதன்னய தேசிகோபரதனு ஸ்ரீமான் அயாஸ்யோ ஹரிஹி. இதில் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் 2. இவர் ஹயக்ரீவனுடைய அவதாரம் என்பது 1. இன்னொன்று, இவர் நாதமுனிகள் ஆள வந்தார் திருக்குறுகை பிரான் பிள்ளான் முதலிய பெரிய ஆச்சாரியர்கள் எழுந்தருளி இருந்த அந்த திருவம்சத்திலே தோன்றினவர் என்பது 2. அப்படிப்பட்ட அன்னையாரிய மகாதேசிகனை ஜய ஜய என்று அவருக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த சுவாமி. ஸ்ரீமத்யஜ்ஞன்சிம்ஹதாதயகுரோஃபாதாப்ஜசேவாரதம் ஸ்ரீமத்வேதவசம்சலக்ஷ்மணமுனே லப்தாகமாந்தான்வயம் ஸ்ரீமன்நாதமுனே ருதீதமனகே வம்சே ஜகத்பாக்யதஹ ஸ்ரீசைலாண்ணயதாதேசிகமணிம் வந்தேயமத்வைவதம். இந்த 2வது ஸ்லோகத்திலே அவருக்கு என்னென்ன சிறப்புகளை பேசுகிறார் என்றால், இவருடைய ஊரிலே சொந்த ஊரிலே இவருக்கு பஞ்சசம்ஸ்காராதிகளிலே ஆச்சாரியராக இருந்தவர் ஸ்ரீமத் யஜ்ஞ நிருசிம்ம தாதையர் என்பவர். இவர் சோம யாகங்களை அனுஷ்டித்தவர். இவருடைய திருவம்சமே சதுர்வேத சதக்ரது என்கிற பிருதம் பெற்றதுனாலே இவருடைய கூட்டஸ்தர் மிகவும் சிரமசாத்தியமான ஒரு காரியத்தை பண்ணியிருந்தார். 100 யாகங்களை அனுஷ்டித்தார். அதனாலே சதக்ரது என்று பிருதம் பெற்றார். அந்த வம்சத்திலே வந்ததற்கேற்ப இவருடைய பிதாமகரானவர் யஜ்ஞ நிருசிம்மர் என்பவர் அவர் யாகங்களை அனுஷ்டித்தவர். அவருடைய பாதாப்ஜ சேவையிலே இவர் நிரதராக இருந்தார். ஏனென்றால் அவர் இவருக்கு சில சாஸ்திரங்களிலே ஆச்சாரியராக இருந்தார். இது தவிர வேதாந்த ராமானுஜ முனி என்கிற ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருந்தார். அவருக்கு வழுத்தூர் சுவாமி என்ற விவகாரம். அவரிடம் இவர் வேதாந்த காலக்ஷேபங்களை பண்ணினார். நாதமுனி வம்சத்திலே உதித்தவர், ஸ்ரீசைல திருமலை நம்பிகளுடைய வம்சத்திலே உதித்தவர்,
திருமலையிலிருந்தே இவருடைய மூதாதையர்கள் நாவல் பாக்கத்துக்கு எழுந்துள்ளினார்கள். அந்த ஸ்ரீசைல அன்னைய தாத தேசிக மணி இருக்கிறாரே, அவர் எனக்கு தெய்வதமாக இருக்கிறார், அவரை சேவிக்கிறேன் என்று இரண்டாவது ஸ்லோகம். மூன்றாவது ஸ்லோகத்திலே சுருக்கமாக சொல்லிவிடுவோம். காலம் கெட்டு போன பொழுது, நல்ல நடத்தைகள் எல்லாம் குறைந்து போன பொழுது, ரிஷிகள் எல்லாம் நமக்கு தெரிவித்த நல்ல மார்க்கமானது ஒடைந்து போன பொழுது, ஹயக்ரீவ பகவானவர் இந்த ஜனங்களை எல்லாம் உத்தரிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தினாலே அன்னைய மகாதேசிகராக அவதரித்தார். அவர் ஆயிரம் வருஷங்கள் ஜெயத்தோடு விளங்க வேண்டும், அதாவது அவருடைய அவதார சமாப்திக்கு பிறகும் கூட அவர் ஜெயிக்க வேண்டும் என்று இவர் பாரிப்பது போலவே ஹயக்ரீவ பிரசாதத்தினாலே அவருடைய சம்பிரதாயம் இன்று வரை செழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படி அன்னைய சூரியந்திரருடைய நல்ல சரித்திரம் என்கிற அமிர்த சமுத்திரத்திலிருந்து சில சாராம்சங்களை மட்டும் பொறுக்கி என்னுடைய வார்த்தையையும் நான் கண்ணியமாக கொடுத்து அதிர்ஷ்டசாலியாக ஆக்கி கொள்ளுகிறேன் என்று பேசிவிட்டு தன்னுடைய நைத்தியத்தை அனுசந்திக்கிறார். அன்னையாரிய மகாதேசிகனுடைய சிஷ்ய கோஷ்டியிலே பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் இருந்திருக்கையிலே அடியேனும் அவர்களிலே ஒருவனாக ஆனேன். ஆனால் அவர்களோடு ஒப்பிடும் பொழுது என்னை நான் மந்தன், மந்த மந்தன் என்றுதான் சொல்லிக் கொள்வேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியரோ ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனுடைய பிரௌடமான கிரந்தங்களை எல்லாம் அர்த்தத்தை அலசி ஆராய வல்ல மிக சமர்த்தமான புத்தியை கொண்டவர், அதனாலே பிரசித்தி அடைந்த குணங்களும் கீர்த்திகளும் கொண்டவர். அவருக்கு ரங்கநாதர் என்று திருநாமம் இந்த அன்னையாரி மகாதேசிகனுக்கு இயற்பெயர். அவர் எங்கே, நான் எங்கே? நான் அஜ்ஞர்களுக்கு அறியாதவர்களுக்கு அக்ரகண்யனாக இருக்கிறேன், முன்னிலை வகிக்கிறேன். எனக்கு குணங்களும் நல்ல குணங்கள் நிறைய கிடையாது, இருந்தாலும் கூட என்னுடைய ஆச்சாரியனுடைய சரித்திரத்தை எழுத வேண்டும் என்கிற ஆசை எனக்கு ஏற்பட்டு விட்டது. சில சமயங்களிலே பசுமாட்டுக்கு கூட பால் சமுத்திரத்தை நக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விடுகிறதல்லவா? என்னுடைய துணிச்சலை சாதுக்கள் எல்லாரும் பண்டிதர்கள் எல்லாரும் சகித்து கொண்டு இந்த கிரந்தத்தை ஆஸ்வாதிக்க வேண்டும் என்று இந்த முகவுரையை எழுதிவிட்டு அவர் மணிப்பிரவாள ரீதியிலே கத்திய ரீதியிலே மேற்கோள்கள் மற்றும் பத்தியங்கள் எடுப்பார். இடையிடையே தன்னுடைய சொந்த பத்தியங்களையும் சேர்க்கார். இப்படியாக ஒரு கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். இதற்கு ஆச்சாரிய சரிதாமிருதம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அதிலே உபோத்காதம் என்ன என்றால், சர்வேஸ்வரனுக்கு இப்பொழுது ஸ்ருத பிரகாசிகா என்கிற கிரந்தத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்காகவே ஒரு அவதாரம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதாம். தயாசதகத்திலே அதித விசிஷ்டன் பிரளயே ஜந்து கர்ணகளேபரயோகம் விதரசி விருஷசைலநாத கருணேத்வம் என்கிற ஸ்லோகத்திலே திருவேங்கடமலையிலே இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளுடைய தயாதேவியை சம்போதனம் பண்ணி பிரளய காலத்திலே அச்சேதனங்களோடு வாசி இல்லாமல் இருந்த இந்த சேதன ஜந்துக்களை எல்லாம் பார்த்து அவர்களிடத்திலே
வாத்சல்யம் கொண்டு அவர்களுக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தினாலே அவர்களுக்கு இந்திரியங்களையும் சரீரங்களையும் கொடுத்து சிருஷ்டி என்ற ஒரு காரியத்தை இந்த தயாதேவி பிரேரிதரானவராய் பெருமாள் பண்ணியிருக்கிறார். அப்படி சிருஷ்டி காலத்திலே அசேதனப்பிராயரான சேதனரை கண்டு வாத்சல்யத்தினாலே நிர்விண்ண ஹிருதயனாய் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானவன் தயைக்கு பரவசனாகி போய் ஸ்வரூப பிராப்தமான கைங்கரிய ரூப புருஷார்த்தத்தை அடையும்படி இந்த சேதனர்கள் எல்லாம் உஜ்ஜீவிக்கும்படி அவர்களுக்கு கரண கலேபரங்களை கொடுத்தார். அதோடு நிற்காமல் தான் கொடுத்த சரீராதிகளை கொண்டு வேறு உபயோகத்துக்கு அதை அவற்றை ஆக்கிக் கொண்டு விட்டால் வீணாகிவிடுமே என்பதற்காக தத்துவம் என்ன, ஹிதம் என்ன, புருஷார்த்தம் என்ன, உண்மை நிலை என்ன, உபாயம் என்ன, அடைய வேண்டிய குறிக்கோள் என்ன என்ற இந்த மூன்றையும் தெரிவிக்கிற ஸ்ருதி ஸ்மிருதி முதலான சாஸ்திரங்களை எல்லாம் அவர்களுக்கு ஒரு கை விளக்கு போல கொடுத்தான். அப்பொழுதும் அவர்கள் பிரவிருத்தி பரராக ஆகாமல் நிவர்த்தி மார்க்கத்துக்கு வர வேண்டும், இந்த பூலோக சுகத்திலேயே அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக சனக சனந்தனர் முதலிய மகர்ஷிகளை கொண்டு நிவர்த்தி தர்மங்களை எல்லாம் வெளியிட்டார். பிறகு நாரதர் பராசரர் சுகர் சௌனகர் முதலிய மகர்ஷிகளாலே இந்த அத்தியாத்ம சம்பிரதாயம் இருக்கிறதே வேதாந்தம் உபனிஷத் வழியாக வருகிற சம்பிரதாயம், இது குறைந்து போகாதபடி குலைவடையாதபடி நடத்தி கொடுத்தார். பிறகு தானேயும் ஹம்சாவதாரம் மத்யாவதாரம் ஹயக்ரீவாவதாரம் நரநாராயண அவதாரம் கீதாச்சாரிய அவதாரம் முதலிய பல அவதாரங்களாலே தானே ஆச்சாரியனாக வந்து தத்துவ ஹிதங்களை எல்லாம் பிரகாசிப்பித்து இந்த வேதாந்த சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணினார். அதற்கு பிறகு ஒரு காலத்திலே கௌதம மகர்ஷியினுடைய சாபத்தினாலே இந்த மூன்று லோகங்களும் அஞ்ஞான பிரசுரமாக போகிவிட்டது. அந்த சமயத்திலே பிரம்மா ருத்ரன் முதலான எல்லா தேவதைகளுக்கும் தத்துவ ஞானத்திலே பிரம்சம் ஏற்பட்டது. அவர்கள் எல்லாரும் அத்தியந்தம் சோகமடைந்தார்கள். சர்வலோக சரண்யனான நாராயணனிடம் போனார்கள், சரண வரணம் பண்ணினார்கள், எங்களுக்கு யதாவஸ்திதமான தத்துவ ஞானம் செழிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பரமதயாளுவான சர்வேஸ்வரன் அவர்களுக்கு அபய பிரதானம் பண்ணினான், பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு மனோரதத்தை நிறைவேற்றுகிறேன் என்று. அப்பொழுது என்ன பண்ணினான், பராசர மகர்ஷிக்கும் சத்யவதி தேவிக்கும் புத்திரனாக கிருஷ்ணத்வைபாயன வியாசராக ஒரு அவதாரத்தை எடுத்தான். ஸ்காந்த புராணத்திலே சொன்னபடி வேதவியாசர் பராசர சத்யவதி தம்பதிகளுக்கு பிறந்த பொழுது உற்சன்னமான அறுபட்டு போன வேதங்களை எல்லாம் தூக்கி எடுத்தார் ஹரி. வியாச ரூபமான வியாசாவதாரம் எடுத்த ஹரி தானே வந்து தூக்கி எடுத்தார். அந்த வேதங்களை எல்லாம் நாளாக விபாகம் பண்ணினார். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று விபாகம் நடந்தது. அதற்கு பிறகு அவற்றை 24 வகையாக பிரித்து ஒரு ரிக்வேதத்தையும் 100 பிரித்து ஒன்றையும் 101 இன்னொன்றை 1000 பிரித்தார். இன்னொன்றை 12 பிரித்தார். அதாவது 24 சாகைகள் ரிக்வேதத்துக்கு, 101 சாகைகள் யஜுர்வேதத்துக்கு, 1000 சாகைகள் சாமவேதத்துக்கு, 12 சாகைகள் அதர்வண வேதத்துக்கு என்று நிறைய சாகைகளை எல்லாம் ஏற்படுத்தினார். இப்படி அறுபட்டு போன இழையறிந்த வேதங்களை எல்லாம் தூக்கி நிறுத்தி 4 வேதங்களாக அதை விபாகம் பண்ணி ஒவ்வொரு வேதத்துக்கும் நிறைய சாகைகளையும் விபாகம் பண்ணி அது போதாதென்று அதனுடைய அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக இந்த வாதராயண மகர்ஷியானவர் பிரம்மசூத்திரம் என்று ஒரு கிரந்தத்தை எழுதினார்.
அந்த பிரம்ம சூத்திரம் என்கிறது. மற்ற சூத்திர கிரந்தங்கள் போலே மிக அல்பாட்சரமாக குறைந்த எழுத்துகள் கொண்டதாக சுருக்கமாக இருந்தது. அதே சமயத்திலே அசந்திக்தமாக சந்தேகங்கள் வராதபடி இருந்தது. சாரமான அர்த்தத்தை மாத்திரம் அடக்கி இருந்தது. மற்ற விசேஷங்களை எல்லாம் ஆச்சாரியர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது சர்வதோமுகமாக இருந்தது. அந்த பிரம்ம சூத்திரம் என்கிற கிரந்தத்திலே வேதாந்தத்திலே இருக்கிற நிறைய விசாரங்கள் அடங்கியிருந்தன. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கிரந்தத்தை செய்தருளி தேவர்கள் மனுஷர்கள் எல்லாருக்கும் தத்துவஜானத்தை ஸ்தாபனம் பண்ணினார். அந்த வேத வியாசாவதார ரூபத்தில் இருந்த ஹரி பகவான். ஆனாலும் அந்த பிரம்மசூத்திரமும் போரவில்லை. அது அல்பாட்சரமாக மிக சுருக்கமாக இருந்ததாலே அதற்கும் அர்த்த நிர்ணயம் துர்லபமாக போகிவிட்டது. அதற்கும் ஒரு வியாக்கியானம் தேவைப்பட்டது. பரம ரிஷி பண்ணின சூத்திரத்துக்கு யார் வியாக்கியானத்தை எழுத முடியும்? அப்படி வியாக்கியானம் எழுதக்கூடியவரும் பெரிய மகர்ஷியாகத்தான் இருக்க வேண்டும் என்று வேதவியாச மகர்ஷிக்கு பிறகு தோன்றின போதாயன மகர்ஷி என்பவர் அந்த வேதவியாசரை இயற்றின விருத்தி பிரம்மசூத்திர கிரந்தத்துக்கு உரையாக விருத்தி கிரந்தம் என்று ஒரு வியாக்கியானத்தை எழுதினார். இன்னும் சில வியாக்கியானங்கள் இருந்தால் கூட மகர்ஷியினுடைய கிரந்தத்துக்கு மகர்ஷியினுடைய வியாக்கியானத்தை தான் ஆதரிக்க வேண்டும் என்பதாலே நாம் எல்லாம் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை ஆதரிக்க வேண்டும். ஆனால் அது அதிவிஸ்தீர்ணமாக போய்விட்டது, மிக பெரிதாயிற்று. அதை மொத்தம் சேவித்து புரிந்து கொள்வதற்கு இந்த ஆயுஷ் போராது. சிரஞ்சீவிகளான பிரம்மா ருத்ரா முதலியவர்களுக்குத்தான் அது உபயோகப்படும். மனுஷிய லோகத்திலே இருப்பவர் அதிகபட்சமாக 100 வயசு கொண்டிருப்பவர்கள் அந்த ஒரு புஸ்தகத்தை வாசிப்பதற்கு ஆயுள் போராமல் ஆகிவிடும். அதோடு கூட மனுஷர்களுக்கு இயல்பான புத்தி விகாசமும் குறைவாக இருக்கிறது. அதனாலே அதுவும் உபயோகப்படவில்லை என்பதை பார்த்து பகவான் அதற்கு மேலே என்ன பண்ணினார்? திரமிட பாஷ்யக்காரர் முதலியவர்களை கொண்டு புரிந்து கொள்வதற்கு சுலபமாக அதிக விஸ்தாரம் இல்லாததாக பாஷ்யம் என்பதை அருளி செய்தார். பிறகு பங்காச்சாரியர் என்று ஒருவர், அவருக்கு பிரம்மநந்தி என்றும் பெயர் உண்டு. அவர் மூலமாக வாக்கியம் என்று ஒரு கிரந்தத்தை அருள பண்ணினார். இப்படி வாக்கியக்காரர், விருத்திக்காரர், பாஷ்யக்காரர் என்றெல்லாம் பிராச்சீன காலத்திலே பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய வியாக்கியாதாக்கள் தோன்றினார்கள். இதனாலே நம்முடைய சித்தாந்தம் இன்றைக்கு அதற்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்று பெயர். அன்றைக்கு உபனிஷத் சித்தாந்தம் என்றுதான் பெயர். அந்த உபனிஷத் சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணினார். பிறகு கலியுகம் தோன்றியது. இந்த சத்சம்பிரதாயமான வேதாந்த அர்த்தத்தை பிராமணர்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. சர்வ வர்ணங்களும் சம்பிரதாய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது தவிர இந்த பக்தி யோகம் என்பது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறதுனாலே எல்லாரும் இந்த பக்தி யோகத்துக்கு அதிகாரி உரிமை கொண்டவர்களாக ஆகாத படியாலே அது வந்து அசக்கியமானபடியாலே அதை விட சுலபமாக உபாயமாக ஒன்றை பிரபத்தி வித்யை சரணாகதி என்பதிலே எல்லாருக்கும் நிஷ்டை ஏற்படும்படியாக பண்ண வேண்டும் என்று பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்கிற ரீதியிலே நம்மாழ்வார் சட கோப முனி வகுளாபரணர் என்றெல்லாம் போற்றப்படுகிற ஆழ்வாராக அவதரிப்பித்தார் அந்த பகவான். அந்த ஆழ்வார் எப்படி வாழ்ந்தார்? உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே என்று தனக்கு தாரகமாக உயிர் நிலைக்க பண்ணும் உணவாக
போஷகமாக சரீரத்துக்கு புஷ்டி தரும் உணவாக, போக்யமாக நமக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை தரும் உணவாக, இப்படி தாரக போஷக போக்யம் என்று மூன்று வகைப்பட்ட உணவுகள் தனக்கு மூன்றுமே எம்பெருமான் தான் என்று பகவானை அனுபவித்து, அந்த அனுபவம் வெள்ளப்பெருக்காக ஓடும் பொழுது பகவத் கல்யாண குணங்கள் என்கிற மகாரத்னங்களை எல்லாம் அதிலே அடக்கி திருவாய்மொழி என்று ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். அது திரமிட உபனிஷத் என்று பெயர் பெற்றதாகிறது. 1000 பாசுரங்களிலே ஒரு பெரிய ஹாரத்தையே கோர்த்து கொடுத்து விட்டார் அவர். அந்த ஹாரத்தை சங்கிலியை முக்தஹாரத்தை போல தன்னுடைய ஹிருதயத்திலே தரித்து எல்லா வர்ணத்தவரும் நன்றாக வாழலாம் என்று அனுகிரகித்தார் அந்த ஆழ்வார். பிறகு மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்று மதுரகவி ஆழ்வார் சொல்லுகிற ரீதியிலே பிரம்மநந்திகளாலே தோற்றுவிக்கப்பட்ட இந்த சம்பிரதாய பரம்பரையை மதுரகவி ஆழ்வாருக்கு அனுகிரகித்தார் நம்மாழ்வார். அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. சிற காலத்துக்கு பிறகு நாகமுனிகள் அவதரித்தார். அவர் மகா யோகியாக இருந்தார். யோக தசையிலே அவருக்கு நம்மாழ்வாருடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டது. அப்பொழுது நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு நேரடியாகவே சாட்சாத்தாக உபதேசங்களை பண்ணினார். அப்படித்தான் பிரவிருத்தமாயிற்றே நம்முடைய சித்தாந்தம். அதனாலேதான் நாசோபஜ்ஞம் பிரவிருத்தம் என்ற ஸ்லோகத்தை அருள் செய்கிறார் தேசிகர். நாதமுனிகளாலே முளை விட்டு கொண்டு ஆளவந்தாருடைய 8 பிரபந்தங்களாலே வளர்க்கப்பட்டு எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் என்பவராலே நன்றாக காப்பாற்றப்பட்டு இருக்கிற தரிசனம்தான் சித்தாந்தம்தான் நம்முடைய சித்தாந்தம். ஸ்ரீபாஷ்யக்காரர் அதை சாகோபசாகமாக கப்பும் கிளையுமாக வளரும்படி பண்ணிவிட்டார். அதற்கு எதிரிகளாயிருந்த குதிரஸ்திகளுடைய துர்மதங்களை எல்லாம் நிரசனம் பண்ணி தன்னுடைய சித்தாந்தத்தை அவர்கள் ஸ்தாபனம் பண்ணினபடியாலே இது நன்றாக சுரட்சிதமாக ஆயிற்று இந்த சித்தாந்தம். இதற்கு 3 முனிவர்கள் வழிவகுத்தார்கள். நாதமுனி, ஆளவந்தார், ராமானுஜர் என்று 3 சந்நியாசிகள், 3 யதிகள் இந்த சித்தாந்தத்தை வளர்த்தார்கள். பிற்காலத்திலே அந்த ஸ்ரீபாஷ்யமும் வியாக்கியானத்தை அபேட்சித்தது. பகவத் பாஷ்யக்காரர் அருளி செய்த சாரீரக மீமாம்சா பாஷ்யம் என்பது கூட மிகவும் கம்பீரமாக இருக்கிறது. அதனுடைய தாத்பரியம் சுலபமாக நிறைய பேருக்கு புரியவில்லை. இன்னும் கேட்க போனால் சர்வதந்திர சுதந்திரரான கவிதார்க்கிக சிம்மமான வேதாந்த தேசிகரே தன்னுடைய தத்துவ டீகை என்கிற கிரந்தத்திலே எழுதுகிறார், கிருத்னம் வேத்தி பாஷ்யார்த்தம். இந்த ஸ்ரீபாஷ்யம் என்பது அடடா எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் மொத்தத்தையும் எவராலே அறிந்து கொள்ள முடியும். பிரதிபதமிகயுக்திம் பாஷ்யகாராசயஸ்தாம் கதயிதுமுதமந்தம் கப்ரபுஸ்தாம் பிரபூதாம் என்று தத்தடிக்கையில் அனுகிரகிக்கிறார். ஒவ்வொரு பதத்திலேயும் ஒரு யுக்தி, வாதங்கள், தர்க்கங்கள், இப்படி பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்திலே இருக்கிற இந்த விசாரங்கள் எல்லாம் சொல்வதற்கும் அதை நினைத்து பார்ப்பதற்கும் கூட எவராலே முடியும்? க பிரபு, யார் வல்லவன்? அவ்வளவு யுக்திகளை அடக்கி வைத்திருக்கிறாரே இந்த ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்திலே என்று வியக்கிறார் தத்துவடிகையிலே வேதாந்த தேசிகன். அப்படிப்பட்ட அதிகம்பீரமான ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை விளக்குவதில் வல்லவராக ஒரு ஆச்சாரியர் தோன்றினார். தேசிகருக்கு பிராச்சாரியரானவர்.
அவருடைய சிஷ்யர் ஒருவர், அவருடைய பெயர் வேதவியாசர் என்று, அதாவது வேதவியாச மகர்ஷியினுடைய பெயரை இவர் வைத்துக் கொண்டார். கூரநாதர் என்று கூரத்தாழ்வான் இருந்தாரே, அவருடைய குலத்திலே பிறந்தவராக இருந்தார். அவருடைய இவருடைய தகப்பனார் பெயர் வாக்விஜயி சூரி என்று பெயர். அந்த வாக்விஜய சூரிக்கு குமாரராக இவர் சுதர்சன பட்டர் என்ற பெயர் கொண்டவர். அவர் சிஷ்யராக ஸ்ரீபாஷ்யத்தை கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு பெருமாள் கோவில் என்கிற காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினார். அங்கே ஸ்ரீபாஷ்ய மகாவித்வானாக காலக்ஷேபம் சாதிப்பவராக வாத்ஸ்ய வரத தேசிகன் என்கிற குரு இருந்தார். ஒரு சமயத்திலே பேரருளாளன் சேர்த்தியிலே இருந்த பொழுது, அதாவது பெருமாளும் தாயாரும் ஒன்றாக இருந்த பொழுது, நல்ல சூடான பாலை கொண்டு வந்து அதிலே பச்சை கற்பூரம் குங்குமப்பூ முதலிய உபஸ்கரங்களை எல்லாம் சேர்த்து அந்த பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணினார்கள். அப்பொழுது இந்த வரத தேசிகன் என்கிற ஆச்சாரியன் என்ன பண்ணினார், அந்த பாலை தொட்டு பார்த்து அது கொஞ்சம் ஆறட்டும் என்று இருந்து அது சுகோஷ்ணமாக போன பொழுது அந்த க்ஷீரத்தை சமர்ப்பணம் செய்வித்தார். இப்படி இவர் பண்ணினதை பார்த்த பொழுது அந்த வரதன் மிகவும் சந்துஷ்டனானான். அடடா, இவருடைய பக்தி எப்படி என்று உடனே என் அம்மாவோ என்று ஆசிலேஷம் பண்ணி கொண்டான். அன்றிலிருந்து அந்த சுவாமிக்கு அம்மாள் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. நடாதூர் அம்மாள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு காஞ்சி வரதனுடைய கிருபை இவரிடம் பிரசரித்தபடியினாலே, அந்த வரதனுடைய அனுகிரகத்தினாலே இவருக்கு சர்வதோமுக ஞான விகாசம் ஏற்பட்டது. அதனாலே அதே ஆலயத்திலே வேதாந்தத்திலே இருக்கிற நிகூடமான மறைந்துள்ள அர்த்தங்களை எல்லாம் பிரகாசித்து அப்படி பிரகாசனம் பண்ணுவதாலே, நிறைய பேருக்கு சிஷ்யர்களுக்கு அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதாலே பெரிய ஆனந்தத்தை அடைந்து காலக்ஷேபத்தை சாதித்து வந்தார் வரத தேசிகன். இந்த வாத்ஸ்ய வரத தேசிகன் என்கிற நடாதூர் அம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டியிலே விசேஷார்த்தங்களை எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டார் இந்த சுதர்சன பட்டர் என்கிறவர். மற்ற சிஷ்யர்களோடு கூட அநேக வாரம் கேட்டருளினார் ஒரே கிரந்தமான ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை. இவருக்கு ஞானம் பிரதிஷ்டிதமாயின்றி பல தடவை கேட்டதினாலே தான் கேட்ட அம்சங்களை எல்லாம் ஸ்திரப்படுத்த வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த வாத்தியவரது தேசிகன் எந்தெந்த சப்தங்களை எந்தெந்த பதங்களை இட்டு விளக்கினாரோ அதே பதங்களையே ஞாபகம் வைத்துக் கொண்டு இவர் குறிப்பெடுத்துக் கொண்டு அப்படி ஒரு கிரந்தத்தை எழுதினார். அம்மாளுடைய திவ்ய சூக்திகளை கொண்டே தான் ஒரு கிரந்தத்தை எழுதினாலே அதற்கு ஸ்ருதா பிரகாசிகா என்று பெயர் வைத்தார். ஸ்ருதா என்றால் தான் கேட்டது, பிரகாசிகா என்றால் தான் வெளிப்படுத்துவது. கேட்டதை வெளிப்படுத்துகிற நூல் என்று அர்த்தமாகிறது. அதாவது நடாதூர் அம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டிகளிலே அடிக்கடி தான் கேட்டதை எல்லாம் தொகுத்து குறிப்பெடுத்து ஒரு புஸ்தகமாக்கி இப்பொழுது வெளிப்படுத்துகிறேன் என்று. புஸ்தகம் என்றால் ஓலைச்சுவடிதான் அந்த காலத்திலே. இதனாலே பகவானுக்கு மிகவும் திரு உள்ளம் உகந்தது. உலகம் உருப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சுத பிரகாசிக்கை பிரச்சாரம் அடைகிறது என்று அந்த சமயத்திலே அப்படிப்பட்ட சுத பிரகாசிக்கையும் கூட பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் பிரச்சாரம் குறைந்ததாக ஆகிவிட்டது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயத்திலே ஸ்ரீரங்கத்திலே ஒரு பெரிய உற்சவம் நடந்து கொண்டிருந்தது.
ஸ்ரீரங்கத்து உற்சவமூர்த்தி அழகிய மணவாள பெருமாள் திருக்காவேரியினுடைய கரையிலே திருமண்டபத்திலே பேரோலக்கமாக கோஷ்டியிலே எழுந்தருளியிருக்க அந்த திருவோலக்கத்திலே சபையிலே ஒரு ஆர்த்த பிரபன்னர் என்றால் ஆர்த்த பிரபத்தி என்றால் இந்த சரீரத்தினுடைய முடிவு வரையில் காத்திருக்க ஒட்டாமல் எனக்கு இப்பொழுதே மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று துறையாக சரணாகதி பண்ணிக் கொள்பவர் ஆர்த்த பிரபன்னர். அவர் என்ன கருதினார், நாம் ஆர்த்த பிரபத்தி பண்ணிக்கொள்ள வேண்டுமானால் தனியாக ரகசியத்திலே பண்ணுவது வழக்கம், இருந்தால் கூட இப்படிப்பட்ட வைஷ்ணவ ஸ்ரீ பெரிய கோஷ்டி இவ்வளவு பக்தர்கள் இந்த உற்சவத்தை சேவிக்க எழுந்தருளி இருக்கும் பொழுது இந்த திருமாமணி மண்டபத்திலே சர்வேஸ்வரனை நாம் திருவடி தொழுதால் பரமபுருஷார்த்த சித்தி நமக்கு உண்டாகுமே என்று அந்த மாதிரி தனக்கு பரமபுருஷார்த்த சித்தி வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு பிரபத்தியை செய்தார். இது இருக்கும் பொழுது திடீரென்று எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது. சில சார புருஷர்கள் ஒற்றர்கள் ஒற்று பார்ப்பவர்கள் வேறு பார்ப்பவர்கள் அங்கே அவசர அவசரமாக ஓடி வந்தார்கள். மேலையின துருக்கர்கள் குதிரைகளிலே ஏறிக்கொண்டு கைகளிலே கத்திகளை தாங்கிக் கொண்டு சமீபத்திலே வந்துவிட்டார்கள் என்று தேவஸ்தான அதிகாரிகளிடம் ரகசியமாக சொன்னார்கள். இவர்கள் அனுப்பித்த ஒற்றர்கள் தான் அவர்கள். உடனே அந்த மேல் அதிகாரியானவன் வெகு வேகமாக காரியத்திலே இறங்கினான். முதலிலே கோவிலுக்குள்ளே இருக்கும் பெரிய பெருமாள் மூலவர் முன்பே வேகம் வேகமாக ஒரு சாத்து சாத்தினான், அதாவது ஒரு சுவரையே எழுப்பினான். எழுப்பிவிட்டு அதன் முன்னே புதுசாக ஒரு விக்கிரகத்தை பண்ணி அங்கே ஏல பண்ணினான். ஏற்கனவே இருந்த விக்கிரகம் இருக்கிறதே அது இப்பொழுது இந்த மண்டபத்திலே உற்சவம் கண்டு கொண்டிருக்கிறாரே, அவருக்கும் ஒரு திரையை சாத்திவிட்டு ஜனங்களை எல்லாம் திருவோலக்கத்திலே திருவாராசம் நடக்கிறது என்று ஒரு வியாஜத்தை சாட்டி சொல்லிவிட்டு ஜனங்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அவர்கள் நம்பும்படியாக அங்கு திருத்திரை பரிமாறி திருப்பாவாடை சமர்ப்பித்தான். திருப்பாவாடை என்றால் நிறைய அன்னங்கள் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணும் நைவேத்தியத்துக்கு. இது வெளியிலே அப்படி பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்தான் அழகிய மணவாள பெருமாள். உபய ராஜ்யமார் எல்லாருக்கும் அந்த திருப்பெட்டிகளை எழுந்துள்ள பண்ணினான். ரொம்ப வேகமாக அந்த துருஷ்கர்கள் அந்த இடத்துக்கு வருவதற்குள்ளே ஓட்டம் பிடிக்க வேண்டும் என்று சில பேரை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு அதி துறையாக காட்டு பகுதியிலே ஓடி போய்விட்டான். பிறகு அந்த பெருமாள், அதாவது உத்தவ ரங்கநாத பெருமாள், அங்கிருந்து திருமாலிருஞ்சோலை என்ற மதுரை அழகர் கோவிலுக்கு எழுந்தருளினை. இவர்கள் அங்கே ஏல பண்ணி கொண்டு போனார்கள். அங்கே சில காலம் எழுந்தருளியிருந்தார். அதற்கு பிறகு அங்கேயும் பாதுகாப்பு குறைவோ என்று தோன்றிருந்தனாலே அங்கிருந்து கிளம்பி கர்நாடக தேசத்து திருநாராயணபுரத்துக்கு பெருமாளை எழ கொண்டு போனார்கள். அங்கே சில காலம் எழுந்திருந்தார் எழுந்தருளியிருந்தார். பிறகு அங்கிருந்து திருமலை திருப்பதிக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு போனார்கள். இப்படி பெருமாள் ஊரை விட்டு போன பிறகு காட்டுக்கு போன பிறகு அந்த துருஷ்கர்கள் குதிரைகளிலே ஏறிக்கொண்டு அங்கே வந்தார்கள். இதெல்லாம் வெகு வேகமாக ஆகிவிட்டது. அங்கே இன்னும் பக்த ஜனங்கள் கலையவே இல்லை. திரையை இனிமேல்தான் விலக்கப் போகிறார்கள். திரை விலக்குவதற்கு முன்னே அந்த துருஷ்கர்கள் வந்து மிகவும் ரகளை பண்ணி எல்லாரையும் பயமுறுத்தி மொத்தத்தையும் கொலை கொள்ளை முதலியவற்றுக்காக வந்தார்கள். திருவோலக்கமே குலைந்து போய்விட்டது. எல்லாரும் சன்னதிக்குள்ளே புகுகிறார்கள். அங்கே பார்த்தால் பெருமாளையே காணோம். பெருமாளை சேவிக்க வந்திருக்கிற இவ்வளவு பெரிய கோஷ்டிக்கும் இது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன நடந்தது? இங்கே விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள் கொள்ளையடிப்பவர்கள். ஆனால்
பெரிய பரபரப்பாக திரையை விலக்கி பார்த்தால் பெருமாளை காணவில்லை. அவர்களாலே அந்த இடத்தை விட்டு போகவும் முடியவில்லை, அந்த இடத்திலே நிற்கவும் முடியவில்லை. நின்றால் துருஷ்கர்கள் அடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அங்கே ஒரு கிழவர் இருந்தார். அந்த கிழவர் தான் நாம் ஏற்கனவே பார்த்த ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் என்பவர். அதாவது ஸ்ருத பிரகாசிகா என்கிற நூலை எழுதின சுதர்சன பட்டர். அவர் தாம் எழுதின ஸ்ருத பிரகாசிகா என்கிற பட்டோலை இருக்கிறதே ஓலை சுவடி, அதற்கு ஒரே ஒரு பிரதி தான் உண்டு. அதையும் தனக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகள், வியாசபட்டன் ஒரு குழந்தை, பராசர பட்டன் ஒரு குழந்தை, இந்த ரெண்டு குழந்தை இதையும் அங்கே எழுந்துருளி இருந்த தூப்புள் பிள்ளை, வேதாந்த தேசிகம் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துருளி இருந்தார், அவர் கையிலே அடைக்கலமாக கொடுத்து விட்டார். கொடுத்துவிட்டு எங்களாலே இப்பொழுது நடக்கிற அக்கிரமத்திலே பிராணதாரணம் பண்ண முடியுமா என்று தெரியவில்லை, ஜீவிக்க முடியுமா என்று தெரியவில்லை. நீர் எப்படியாகிலும் ஜீவித்திருக்க வேண்டும், கஷ்டப்பட்டு பிராணரக்ஷணம் பண்ணி கொண்டு இந்த ஸ்ருத பிரகாசிகைங்கிற கிரந்தத்தை நீரே பரிசோதித்து நான் எழுதினிலே ஏதாவது தவறுகள் இருந்தாலும் இருக்கலாம், அதையெல்லாம் நன்றாக கடாட்சித்து இதை காலக்ஷேபம் மூலம் பிரவர்த்திப்பித்து என்னுடைய குமாரர்களையும் உம்மிடமே ஒப்படைத்து விடுகிறேன், நீரே ரட்சணம் பண்ணி கொள்ள வேணும், இனி என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் மிஞ்சுவோம் என்று தோன்றவில்லை என்று அருளி செய்தார். துருஷ்கர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை ரொம்பவும் ஹிம்சித்தார்கள், மகா அபச்சாரப்பட்டார்கள். எல்லாருக்கும் கொலைதான், கத்தி வீச்சுதான். ஒரு தப்பும் பண்ணாத அப்பாவிகள் எல்லாம் மடிந்தார்கள். இந்த தூப்புள் பிள்ளை சுத பிரகாசிக்கா ஓலைச்சுவடியும் வாங்கி கொண்டு அந்த இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு காவேரியினுடைய மணலிலே ஒரு இடத்திலே அந்த ஓலைச்சுவடியை புதைத்து வைத்தார். இந்த குழந்தைகளோடு கூட காவேரி மணலிலேயே படுத்துக் கொண்டார். எப்படி என்றால் திருநாட்டுக்கு எழுந்தருளின ஸ்ரீ வைஷ்ணவர்களை மேலே போட்டுக்கொண்டு என்று, அதாவது எத்தனையோ பேரை அவன் கொன்று போட்டு விட்டான், அவர்களுடைய அந்த ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களுடைய மிருத சரீரம் இருக்கிறதே பிணம், அதை தன் மேலே போட்டுக்கொண்டு அந்த குழந்தைகள் மேலேயும் போட்டு மறைத்து அவர்கள் அங்கிருந்து போகிற வரைக்கும் தன்னுடைய பிராணனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்று அப்படியெல்லாம் சங்கடப்பட்டு அவர்கள் சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருந்தார்கள். அஸ்தமனத்துக்கு பிறகுதான் கொலை முடித்து கொண்டு வெளியே போனார்கள். அதற்கு பிறகு இருட்டு வந்த பிறகு அந்த மணலிலேந்து எடுத்து சுத பிரகாசிக்கையை இந்த ரெண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வேற பக்கமாக வேற ஊருக்கு ஓடி போய்விட்டார். சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு போய்விட்டார். இந்த மாதிரி ஒரே ஒரு ஓலைச்சுவடி சுத பிரகாசியை காப்பாற்றி கொடுத்து அந்த நடாதூரம்மாள் வாத்தியவரத தேசிக அருளி செய்த ஸ்ரீவாக்கிய வியாக்கியானத்தை லோகத்திலே பிரச்சாரப்படுத்துவதற்கு இவர் உதவியதனாலே சுத பிரகாசிகா பூமௌ ஏனாதௌ பரிரக்ஷிதா பிரவர்த்திதா ச பாத்திரேஷு என்று இன்றைக்கும் தேசிக மங்களத்திலே தேசிக குமாரர் அனுசந்தித்திருக்கிறார். சுத பிரகாசிகா ஏன ரக்ஷிதா பாஷ்ய தேபிகா என்று வேறொரு கிரந்தத்திலையும் சொல்லியிருக்கிறார்கள். பிறகு இந்த சுத பிரகாசிக்கையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசோதனம் பண்ணினார். அதில் இருக்கிற பிழைகளை எல்லாம் திருத்தினார். தானே பிரவர்த்திப்பித்தார். தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் காலக்ஷேப கோஷ்டியிலே இந்த சுத பிரகாசிகா கிரந்தத்துக்கு காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருந்தார். கூடவே இன்னும் சில தரிசன கிரந்தங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு தூப்புள் பிள்ளை சுத பிரகாசிக்கையை ரட்சணம் பண்ணினாரே, எவ்வளவு கஷ்டம் என்றால் ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் விட்டு பிணத்துக்குள்ளே தானும் மறைந்து கொண்டு காப்பாற்றினாரே அந்த சுத பிரகாசிகா சம்பிரதாயத்துக்கு கலிகால தோஷத்தினாலே இன்னும் சில நூற்றாண்டுகள் போன பிறகு மறுபடியும் அபிபவம் ஏற்பட்டது. ஆஸ்திக்கம் குறைந்தது, நாஸ்திக்கம் வளர்ந்தது, அத்வேதாக்கள் துர்லபமானார்கள், துர்பலரும் ஆனார்கள். அவர்களால் அதை கற்றுக்கொள்ளுவதற்கான பலம் இல்லை, புத்தி பலம் இல்லை.
கற்றுக் கொடுப்பவர்களும் இல்லை. அதனால் சுத பிரகாசிகா என்கிற கிரந்தம் இவ்வளவு சமப்பட்டு ரட்சிக்கப்பட்டாலும் அதற்கும் உற்சாகம் வந்தது. அதனாலே மிகவும் வருத்தமடைந்த பரமதயாளுவான சர்வேஸ்வரன் அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக இப்பொழுது தானே அவதரித்தால்தான் உண்டு என்ற முடிவை எடுத்து, எப்படியானால் கீதையிலே தர்ம கிளானி வரும்பொழுதெல்லாம் அதர்மத்தினுடைய அபியுத்தானம் வரும்பொழுதெல்லாம் நானே என்னை சிருஷ்டித்துக் கொள்கிறேன் என்று சொன்னானோ, அதுபோல இந்த சுத பிரகாசிகா சம்பிரதாயத்தை பிரவர்த்திப்பதற்காக வென்றே அன்னையாரிய மகாதேசிகன் என்கிற ஸ்ரீ ரங்கநாத தேசிக ரூபமாக பகவான் அவதரித்தார். எப்படியானால் வால்மீகி ராமாயணத்திலே பிதரம் ரோச்சயாமாச என்கிற ரீதியிலே தசரசனை தன்னுடைய தகப்பனாக பெருமாளே வரித்து கொண்டாரோ, அதுபோல இப்பொழுது பெருமாளானவர் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய வம்சத்திலே ஸ்ரீ ஸ்ரீனிவாச சூரி என்று ஒருவர் நாவல் பாக்கத்திலே எழுந்தொழியிருந்தார். அவரை தன்னுடைய பிதாவாக சங்கல்பித்துக் கொண்டார். அந்த ஊர் மிகவும் விக்கியாதமான ஊர். யஸ்மின் கிராமே வசந்த சுசரித நிதய சர்வசாஸ்திர பிரகல்பாஹ சாங்கே வேதே நிதாந்த ஸ்ரம விமல தியோ நாடகாலங்கிருதிஜ்ஞாஹ தஸ்மின் ஜம்பூபுராக்கே விகரதி பகவான் வெங்கடக்ஷ்மா பிரதீஷஹ யத்வா நித்யானுபாவ்யம் பரமமபி பதம் விஸ்மரஞ்சனாத்ரிம். இந்த நாவல் பாக்கம் என்கிற கிராமத்திலே வசிப்பவர்கள் இந்த அன்னையாரி மகாதேசிகருடைய அவதாரத்துக்கு முந்தைய நூற்றாண்டிலும் கூட அனுஷ்டாதாக்களாக இருந்து எல்லா சாஸ்திரங்களிலேயும் கெட்டிக்காரர்களாக இருந்து அங்கங்களோடு கூடின வேதத்திலே மிகவும் அதிகமாக உழைப்பு உழைப்பு என்று உழைத்ததாலே விமலமான புத்தியை பெற்று சாகித்யம் நாடகம் அலங்காரம் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு ஜம்பூபுரம் என்கிற அந்த நாவல் பார்த்த க்ஷேத்திரத்திலே அவர்களாலே ஆராதிக்கப்படுபவனாக ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளினார். அந்த திருக்கோயிலிலே அவர் தான் பரமபதத்தை விட்டுவிட்டு அஞ்சனாத்ரிக்கு திருமலைக்கு எழுந்தருளினது போல இப்பொழுது திருமலையையும் மறந்துவிட்டு இந்த சின்ன கிராமமான நாவல் பாக்கத்திலே குடிகொண்டு எழுந்தருளியிருக்கிறார் என்று எல்லாரும் கொண்டாடும்படியான ஸ்ரீனிவாச விகாரஸ்தானமான நாவல் பாக்கம் கிராமத்திலே பகவான் அவதரிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டான். ஸ்ரீமன்நாதமுனேர் வம்சே, ஸ்ரீமன்நாதமுனிகளுடைய வம்சம். இந்த வம்சத்திலே எவ்வளவு ஆச்சாரியர்கள் இதற்கு முன்னே அவதரித்திருக்கிறார்கள். இந்த வம்சத்திலே தானே யதிராஜர் என்கிற சமுத்திரத்துக்கு சந்திரன் என்று சொல்லும்படியாகவும் திரமிடோபனிஷத் என்கிற திருவாய்மொழிக்கு முதல் முதலாக திருவாராயிரப்படி என்கிற வியாக்கியானத்தை அருளி செய்தவராகவும் இருந்த திரு குருகை பிரான் பிள்ளான் அவதரித்தது இந்த வம்சம்தானே. இதிலே இந்த நாவல் பாக்கத்தாருக்கு கூட்டஸ்தராக குமார தாத்தையாச்சாரியர் என்பவர் நாலு வேதங்களையும் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி நூறு யாகங்களை அனுஷ்டித்த காரணத்தினாலே சதுர்வேத சதக்கிருது என்று விருதத்தை வாங்கினார் அல்லவா. அவருடைய குமாரராகிய நீலமேகாச்சாரியர் ஜேஷ்ட புத்திரராக இருந்தார். குணங்கள்னாலே சிறந்து விளங்கினார். அந்த நீலமேகாரியருடைய குமாரர் ராமானுஜாரியன் என்பவர் இப்பொழுதெல்லாம் சதக்கிருத ராமானுஜாரியன் என்று விவரிக்கப்படுகிறார். அவர் ஐந்து பிள்ளைகளோடு சோபித்தார். அவருடைய ஐந்து பிள்ளைகள் வழியாகவும் நாவல் பாக்கத்திலே ஐந்து வகை யராக்கள் தோன்றின. அதிலே ஒரு பிள்ளை யஜ்ன நிருசிம்மாரியர் என்பவர். அவர்தான் இப்பொழுது நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டோமே சோமயாகம் பண்ணினவர் என்று. அந்த யஜ்ன நிருசிம்மாச்சாரியருக்கு இரண்டு பத்தினிகள். அதிலே இளையாளுக்கு பிள்ளையாக ஸ்ரீனிவாசர் என்கிறவர் தோன்றினார். அந்த ஸ்ரீனிவாசரிடமிருந்துதான் பகவான் இப்பொழுது அன்னையாரிய மகாதேசிகனாக அவதரித்தார். சாதாரணே கடகே, சாதாரணம் என்கிற வருஷத்திலே ஆடி மாசத்திலே மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே தனுர் லக்னத்திலே இந்த ரங்கநாத குருவானவர் அவதாரம் பண்ணினார். இப்பொழுது ஆடி மிருகசீர்ஷம் நாளை மறுநாள் வருகிறபடியினாலே இந்த அன்னையாரிய மகாதேசிகனுடைய திரு நட்சத்திர சமயத்திலே அவருடைய சரிதாமிரத்தை நாம் பருகுவது
ஏன் டிஸ்கனெக்ட் ஆயிடுது போல சுவாமியை கூப்பிடறடி. ஹலோ, இங்கதான் ஏதோ தவறு வந்துருச்சு, அணைச்சிடு அணைஞ்சு போயிடு. சார் எப்படி ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாமா தேசிகனுடைய காலத்திலே புருஷ்கர் உபதிரவம் இருந்தது போல இந்த நூற்றாண்டிலேயும் அதே ஏற்பட்டது. ஏதோ ராஜகலகங்கள், ரெண்டு ராஜாக்களுடைய சண்டை, தேசம் மொத்தம் உபப்ளவம், ரகளை. மறுபடியும் குதிரைகளிலே ஏறிக்கொண்டு கைகளிலே கத்திகளை ஏந்தி கொண்டு துருஷ்கர்கள் தான் கிராமம் கிராமமாக போய் எல்லாரையும் துரத்தி அடித்தார்கள். அவர்களுக்கு லோக ஹிம்சை, ஜனங்களை ஹிம்சிப்பது என்பது விளையாட்டாக இருந்தது. சின்ன சின்ன கிராமங்களில் எல்லாம் கூட போய் எல்லாரையும் கொன்று கொன்று குவித்தார்கள். இவள், அதாவது அன்னையாரிய மகாதேசிகனாக பிறக்கப் போகிறவருடைய தாயாரானவள், அந்த ஊரிலே இருக்க முடியவில்லை. ஊரிலே இருந்தால் கொலைதான். அதனாலே மறைந்து கொண்டு ஓடினார்கள் எல்லாரும். சர்வ ஜனங்களும் அத்தியந்த பீதர்கள். தன் தன் பிராணனை காப்பாற்றிக் கொண்டால் போரும் என்று ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள். எங்கெங்கேயோ மறைந்து ஒளிந்து அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடி வெவ்வேறு ஊர்களுக்கு ஓடுகிறார்கள். எல்லா பந்துக்களுடைய ஜனமும் எல்லாம் விசேஷம், பிரிந்து போய்விட்டது. இவளை கூட, இவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள், இவளை கூட பந்து ஜனங்கள் எல்லாம் விட்டுவிட்டு அவனும் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று வேறு இடங்களுக்கு ஓடி போய்விட்டான். அப்பொழுது இந்த அம்மங்கார் கனகவல்லி என்று பெயர், அவளுடைய சகோதரர் கொத்திமங்கலம் ராகவாச்சார் என்பவர், அவர் இவளுக்கு துணை இருந்து தன்னுடைய கையை பிடித்துக் கொள்ள சொல்லி அவளை தன்னுடைய கிராமமான நாவல் பாக்கத்திலிருந்து ஒரு சாயங்கால வேளையிலே புறப்பட்டு அழைத்து கொண்டு போய்விட்டார். எங்கேயோ காடுகளிலே போக வேண்டியது. பெரிய காடா இருந்தது ஒரத்தி என்கிற அக்ரஹாரம். அந்த ஒரத்தி கிராமத்துக்கு பக்கத்திலே இருக்கிற காடு, அந்த காடுக்கு போய் சேருவதற்கு நிறைய மணி காலங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இவளுக்கு அப்பொழுது பிரசவ வேதனை வந்துவிட்டது. நிறைய காடுகளில் அடர்ந்த மரங்கள் எல்லாம் இருந்தன. அதில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்தது. அந்த பாறையை சுற்றிலும் ஜலம் சூழ்ந்திருந்தது. இவள் போய் அந்த பாறையிலே உட்கார்ந்து கொண்டாள். எனக்கு இடுப்பு வலி வந்துவிட்டது என்று தன்னுடைய சகோதரர் ராகவாச்சாரியரையும் நீர் தனித்தீரும் என்று அனுப்பிவிட்டாள். இவள் மாத்திரம் இருட்டிலே தனியாக இருந்தாள். பெருமாள் மேலே பாரத்தை போட்டாள். த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ட குருஸ்த்வமேவ. இப்படி சர்வவித பந்துவார் சர்வேஸ்வரன் மாத்திரம் இவளை சம்ரக்ஷணம் பண்ண தனியாகவே குழந்தையை பிரசவித்தாள். ஆண் குழந்தை. வேதவியாசர் அவதரித்தது போல அன்னையாரியார் அவதரித்திருக்கிறார். இப்பொழுது இந்த கிரந்தத்தை ஏற்றுபவர் வேதவியாசரையும் அன்னையாரியரையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நிறைய சாதிருஷ்யங்களை எழுதுகிறார். வேதவியாசர் எங்கே அவதரித்தார்? ஒரு காட்டிலே அவதரித்தார். அதேதான் அன்னையாரியரும். யார் வேதவியாசராக அவதரித்தார்? சாட்சாத் ஹரிபகவானே அவதரித்தார். அதேதான் இங்கேயும் அன்னையாரியருக்கும். ஹயக்ரீவர் தான் அவதரித்திருக்கிறார் அன்னையாரியரா.
வேதவியாசர் அவதரித்து என்ன சாதித்தார்? பிரம்மசூத்திரத்தை பிரச்சாரம் பண்ணினார். அதேதான் அன்னையாரிடம் இந்த ஸ்ருத பிரகாசிக்கையே பிரம்மசூத்திர வியாக்கியானத்தையே பிரச்சாரம் பண்ண போகிறார். இப்படி வேதவியாச அவதாரம் போலவே இருந்த அன்னையாரிய அவதாரத்தை கணிசித்து கணக்கு பார்த்து பின்னாலே சுக்ரநாடி என்கிற கிரந்தத்தை எழுதினவன் சுவாமிக்கு ஜாதகம் எழுதினான். அப்பொழுது மனப்பிராந்தே ஜனனம், இந்த சுவாமி காட்டிலே பிறந்தவர் என்று அவன் வரலாறு தெரியாமலே நாடி கிரந்தங்களிலே இருக்கும் இல்லையோ அதன்படி அவன் எழுதினான். பிரசவம் ஆன சில மணி நேரங்களுக்குள்ளே அந்த காட்டிலே அவளை தேடிக்கொண்டு அவளுடைய பர்த்தா வந்தார். அவளுடைய பர்த்தா தன்னுடைய மச்சினனான ராகவனோடு கூட அவள் போனாள் என்பதை ஏற்கனவே தெரிந்து கொண்டு அவளை தேடிக்கொண்டு வரும்பொழுது ராத்திரி காலமாக இருந்தபடியாலே தீவட்டியை கையில் ஏந்தி கொண்டு கூட நாலஞ்சு பேர் சகாயத்துக்கும் அழைத்து கொண்டு ஆள்காரர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த ஸ்ரீனிவாச சூரி ஒரத்தி காட்டிலே புகுந்தார். அப்பொழுது தூரத்தில் இருந்தே தன்னுடைய பத்னி சகோதரனை பெயர் சொல்லி கூட்டுக் கொண்டு வந்தார். அதாவது ராகவா ராகவா என்று கூட்டுக்கொண்டே வந்தார். அவருடைய கூக்குரலை கேட்டு இவர்களுக்கு கொஞ்சம் தைரியம் அடைந்தது. இவர்கள் இத்தைரியத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், அவள் பிரசவித்து விட்டாள். இப்பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லை, எனக்கு தெரிந்தவர்கள். பிரசவித்தவளுக்கு ஏதாவது சௌகரியம் பண்ணுவதற்கு கூட மனுஷா கிடையாத காடாக இருக்கிறதே அப்படின்னு ரொம்ப அதைரியம் ஏற்படுற சமயத்துல ஒரு நாலு பேர் இங்க வராளே அது நல்லது அப்படின்னு சொல்லி அவ வந்த பிறகு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குடிசை ஒன்றை அமைத்தார்கள், தாற்காலிகமாகவாவது இருக்க வேண்டுமே என்று. அந்த குடிசையிலே இந்த பிரசவித்த ஸ்திரீயை வசிக்க பண்ணினார்கள். சில நாள் அங்கேயே தான் இருக்க வேண்டியிருந்தது. தேசம் மொத்தம் உபப்ளவமா இருக்குது. ஒரு ஊரிலா ரெண்டு ஊரிலா, எல்லா ஊரிலேயும் அட்டூழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் துருஷ்கர்கள். இதெல்லாம் முடிவதற்கு சில நாட்கள் ஆன. அவர்கள் வந்த காரியம் முடிந்து விட்டது, கொள்ளையெல்லாம் அடித்தாகிவிட்டது. அதற்கு பிறகு இவளையும் அழைத்துக் கொண்டு தங்களுடைய சொந்த ஊர் நாவல் பாக்கத்துக்கு வந்து சுகமாக வசிக்க பண்ணினார்கள். அப்புறம் இந்த குழந்தைக்கு ஜாத கர்ம சம்ஸ்காரம் நடந்தது. தன்னுடைய வம்ச மூதாதிகரான நாதமுனிகளுக்கு ரங்கநாதர் என்ற பெயர் இருந்தபடியினாலே அதே திருநாமத்தை ஸ்மரிக்கலாம் என்று தன்னுடைய குழந்தைக்கு ரங்கநாத சர்மன் என்று நாமகரணத்தையும் பண்ணினார். கர்ப்பாஷ்டம காலம் வரும்பொழுதோ, அதாவது கர்ப்பமுட்டில் கர்ப்பத்திலிருந்து தொடங்கி எட்டாவது வயசு வரும்பொழுது பிராமணனுக்கு உபநயனம் பண்ண வேண்டும் என்று விதி இருக்கிறபடியினாலே இவருடைய தந்தையான ஸ்ரீனிவாசார் என்பவர் சரியான காலத்திலே உபநயனத்தையும் பண்ணி வைத்தார். அதற்கு பிறகு தனக்கும் தந்தையாக ஜோதிஷ்டோமம் முதலிய யாகங்களை அனுஷ்டித்து யஜ்ஞ சிம்ம தேசிகன் எழுந்தருளி இருந்தாரே, அவரிடம் பஞ்ச சம்ஸ்காரத்தை பண்ணி வைத்தார். சமாஸ்தயனம் நடந்தது. அதற்கு பிறகு சரணாகதி வேதம் என்கிற ராமாயண உபதேசம் பூர்த்தியாக முடிந்தது. இந்த சிறுவனுக்கு தாத்தாவிடம் பிறகு பாரதம், விஷ்ணு புராணம் முதலிய இத்திஹாச புராணங்களை எல்லாம் உபதேசித்தார் அந்த தாத்தா. இப்படி தாத்தாவையே நல்ல ஆச்சாரியனாக ஏற்படுத்தி இந்த பிதா மகிழ்ந்தார். சுவாத்தியாயோத்யேதவ்யா என்கிற விதிப்படி வேதாத்தியனத்தை சாங்கமாக பண்ணுவித்தார். வேதாத்தியனம் பண்ணும் பொழுதே கூட கூட பிராஜாபத்திய விரதம், சௌமிய விரதம், ஆக்னேய விரதம், வைஷ்வதேவ விரதம் முதலிய விரதங்களையும், தற்பொழுது நாம் கல்யாணத்துக்கு முன்னால் விரதம் பண்ணுகிறோம் என்று நடத்துகிறோமே அந்த விரதங்களை பண்ண வேண்டிய காலத்திலே அப்பப்பொழுது பண்ணிவிட்டார். பிறகு திருமலை நல்லான் சக்கரவர்த்தியினுடைய குலத்திலே தோன்றின கனகவல்லி என்கிற கன்னிகையை இவர் இந்த ரங்கநாதனுக்கு பரிணயம் பண்ணி வைத்தார், விவாகம் பண்ணி வைத்தார். உடனே வைஷ்வதேவ உபதேசத்தை தன் பிதாவான யஜ்ஞ ரிஷபதேசிகரிடமே
நடக்கும்படியாக பண்ணுவித்தார். பிதாவானவர் தன்னுடைய பையனுக்கு கல்வியிலே குறை இல்லாதபடி தன்னுடைய பிதாவை கொண்டு பண்ணி வைத்தார். பிறகு சாஸ்திராத்தியன காலம் வந்தது, அதாவது வேதாத்தியன காலம் முடிந்தது, கல்யாணம் கூட ஆகிவிட்டது. ஆனால் மற்ற சாஸ்திரங்களை எல்லாம் அத்தியனம் பண்ண வேண்டும். இவர் பிதாவான ஸ்ரீனிவாச சூரி என்பவர் தானே குழந்தைக்கு வியாகரண சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணி வைத்தார். பிறகு சாகித்ய கிரந்தங்களை எல்லாம் ஆராயும்படியாக பண்ணி வைத்தார். 16 வயசாயிற்று இந்த சிறுவனுக்கு. அப்பொழுது இவருடைய பிதா, அதாவது சிறுவனுடைய தாத்தா, திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார். அடுத்தது நியாயசாஸ்திரம் அத்தியனம் பண்ண வேண்டும். அதற்காக இவர் என்ன பண்ணினார், காவேரி தீரத்திலே ஒரு பிரசித்த நியாய பண்டிதர் இருந்தார். அவர் கூட சக்கரவர்த்தி குலத்திலே அவதரித்தவர் தான். அனுஷ்டானத்திலே வசிஷ்டர் போல இருப்பாராம். பெரிய பெரிய வாதிகளை எல்லாம் அவர் ஜெயித்திருக்கிறாராம். தர்க்கசாஸ்திரத்திலே பிரசித்தமாக ராமருத்ர பட்டன் என்று ஒருவன் இருந்தான். அப்படிப்பட்ட வாதிகளை எல்லாம் கூட இந்த சுவாமி, இந்த காவேரி தீர்த்த தீரத்திலே வாழ்ந்த சுவாமி, அவருக்கு சிரோமணி வெங்கடாச்சார் என்று பெயர் திருநாமம். ராமருத்ர பட்டனையே கூட சிந்தாமணி வியாக்கியானமான தீதிதி என்கிற கிரந்தத்துக்கு கதாதரன் முதலியவர்களெல்லாம் கூட சொல்லாத பரிஷ்காரங்களை எல்லாம் சாதித்து ஜெயித்தாராம். அதனாலே இவருக்கு சிரோமணி வெங்கடாச்சாரியர் என்று விருதம் ஏற்பட்டது. அந்த சுவாமி சந்நிதியிலே இவன் நியாயசாஸ்திரம் கற்றால் நன்றாயிருக்கும், சோபிக்கும் என்று அங்கே அனுப்பினார். இந்த ரங்கநாதன் சிரோமணி வெங்கடாச்சாரியரிடம் குருகுலவாகம் பண்ணி நியாயசாஸ்திர அத்தியனத்தை பண்ணினான். பிறகு அதே ஆச்சாரியரிடம் இவன் பிரார்த்தித்தான். சிறுவன் ஹயக்ரீவ கல்பங்கிற கிரந்தத்திலே ஹயக்ரீவ ஆராதனம் பண்ணாதவன் பெரிய ஞானியாக ஆக முடியாது என்று ஒரு வசனம் இருக்கிறதே, இப்படி ஹயக்ரீவ அனுகிரகம் எனக்கு கிடைக்க வேண்டுமானால் அது தேவரீர் மூலமாக கிடைக்க வேண்டும். இதற்கு முன்னே வேதாந்த தேசிகனுக்கு வைனதேஜன் என்கிற கருடன் தானே ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தானாமே, அவர் பிறகு சர்வதந்திர ஸ்வதந்திரராக ஆகிவிட்டாரே, அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை அடியேனுக்கு தேவரீர் உபதேசிக்க வேண்டும் என்று சிரோமணி வெங்கடாச்சாரியரிடம் இந்த ரங்கநாதன் என்பவன் பிரார்த்திக்கிறான். அதற்கு இந்த சிரோமணி வெங்கடாச்சாரியர் அனுமோதித்து அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இந்த மந்திரத்தை உபதேசித்தவர் யார் தெரியுமா, உங்கள் சதுர்வேத சதக்கருத்து வம்சத்திலே திலகராயிருந்த வெங்கடாரியருடைய குமாரரான வேதாந்தாரியருடைய சந்நிதியிலே தான் நான் இந்த ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பெறப்பெற்றேன். அதனாலே சந்தோஷமாக உனக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை நான் திரும்பி உபதேசிக்கிறேன். உங்கள் மூதாதையரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதை உனக்கே சொல்லித் தருவதற்கு நான் எதற்காக யோசிக்க வேண்டும், நிச்சயமாக உபதேசம் பண்ணுகிறேன் என்றார். இப்படி சிரோமணி வெங்கடாச்சாரியரிடமிருந்து ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பெற்று அதை நித்தியம் ஜபித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் 1000 அல்லது 500 தடவையோ மந்திராவிருத்தி பண்ணி அந்த மந்திரத்திலே கொஞ்சம் பரிச்சயம் சித்தி ஏற்படுத்தி கொண்டார். அதற்கு பிறகு காவேரி ஜலத்துக்குள்ளே கழுத்தளவு ஜலத்திலே நின்று கொண்டு சில காலம் அந்த ஜபத்தை உச்சரித்து கிட்டத்தட்ட தபஸ் பண்ணுவது போலே அந்த மந்திரத்திலே சித்தி ஏற்படுத்தி கொண்டார். அதற்கு பிறகு அந்த சுவாமியினுடைய வியோகம் ஏற்பட்டது, அதாவது சிரோமணி வெங்கடாச்சாரியர் என்பவர் பரமபதித்து விட்டார். இந்த ரங்கநாதன் ஹயக்ரீவ மந்திரத்திலே ஓரளவு சித்தி பெற்றவனாக தன்னுடைய சொந்த ஊருக்கு நாவல் பாக்கத்துக்கு எழுந்தொள்ளிவிட்டார். பிறகு அருகிலே இருந்த க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்துக்கு போனார். அப்பொழுது காஞ்சிபுரத்திலே பிரசித்த பண்டிதராக ஆளூர் நரசிம்ம சாஸ்திரி என்று ஒருத்தர் இருந்தார். அவரும் தர்க்க பண்டிதர். அவரிடம் மறுபடியும் நியாயசாஸ்திரத்தை சில காலம் வாசித்தார். சிரோமணி வெங்கடாச்சாரியரிடமும் நியாயசாஸ்திரம் தான் வாசித்தார்.
அந்த நியாய சாஸ்திரத்திலேயே இன்னும் சில கிரந்தங்களை இந்த பிரசித்தமான ஆளுநர் நரசிம்ம சாஸ்திரியிடமும் வாசித்தார். இப்படி சாஸ்திரிகளிடம், அத்வைதிகளிடம், சைவர்களிடம், ஸ்மார்த்தர்களிடமெல்லாம் கிரந்தாத்தியனம் பண்ணினார். இது எப்படி இருந்தது என்றால், பகவத் ராமானுஜருடைய சரித்திரத்திலே அவர் யாதவ பிரகாசரிடம் சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டதாக கேள்விப்படுகிறோமே, அதே போல ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லாத ஆச்சாரியர்களிடமும் சாமானிய சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார் இந்த ரங்கநாதன் என்பவர். அந்த நியாய சாஸ்திராத்தியனத்துக்கு பிறகு இவருக்கு தீவிரமான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்க கூடாத பலவே கிடையாது என்றவருக்கு உறுதியான ஒரு அத்தியவசாயம் தீர்மானம் ஏற்பட்டபடியினாலே, மகாவிஸ்வாசம் என்பது திருடமாக இருந்தபடியினாலே, ஞானத்தை உபதேசிப்பதற்கென்றே அவதரித்த ஹயக்ரீவ அவதாரத்திலே அவருக்கு விஸ்வாசம் அதிகமாக இருந்தபடியினாலே, ரொம்பவும் தீவிரமாக ஒரு விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சங்கல்பித்தார். இப்பொழுது ஹயக்ரீவ மந்திரம் இருக்கிறது கையிலே, ஹயக்ரீவ உபாசனம் பண்ண வேண்டும். அதற்கு எந்த ஸ்தலம், எந்த ஊர், எந்த இடம் தகுந்ததாக இருக்கும் என்று தேடினார். கிரந்தங்களை எல்லாம் ஆராய்ந்தால் எந்த இடத்திலே தபஸ் பண்ணினால் விசேஷம் என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள். அதன்படி ஆராய்ந்தார். அதிலே ஒன்று அனந்தம் விஷ்ணு சந்நிதௌ என்கிறது. பெருமாளுடைய சந்நிதியிலே, அதாவது பகவத் க்ஷேத்திரத்திலே போய் ஜபம் பண்ணினால் சித்தி கிடைக்கும் என்று. ஆகையினாலே ஏதாவது ஒரு பகவத் க்ஷேத்திரத்திலே, திவ்ய தேசத்திலே இதை பண்ண வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. அதே சமயத்திலே அந்த இடம் விவிக்த தேசமாக இருக்க வேண்டும். அதாவது கும்பல் எல்லாம் வரக்கூடாது, ஏகாந்தமான இடத்திலே தான் தபஸ் பண்ண முடியும். அது திவ்ய தேசமாகவும் இருந்து, ஆனால் மனுஷால் நிறைய இல்லாமல் ஏகாந்தமாக கிராமம் போலவும் இருக்க வேண்டும் என்றால், இவர் யோசனை பண்ணி பார்த்து திருக்கடன்மல்லை என்கிற க்ஷேத்திரம், இப்பொழுது மகாபலிபுரம், மாமல்லபுரம் என்று விவகரிக்கப்படுகிறது, அந்த க்ஷேத்திரத்திலே ஞானப்பிரான் சந்நிதி என்று ஒரு வராக சந்நிதி இருக்கு. இது எல்லா விதமாகவும் உத்தம இடமாக இருக்கிறது. க்ஷேத்திரத்துக்கு க்ஷேத்திரமாக இருக்கிறது, ஏகாந்த ஸ்தானத்துக்கு ஏகாந்த ஸ்தானமாகவும் இருக்கிறது. ஹயக்ரீவ கல்பத்திலே எப்படிப்பட்ட இடத்திலே தபஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது என்றால், ஜலத்தினுடைய நடுவிலேயோ சமுதிரத்தினுடைய கரையிலேயோ பண்ண வேண்டும் என்கிறது. இப்பொழுது சித்தி கஷேத்திரம் என்று ஹயக்ரீவ கல்பத்திலே சொன்னபடியாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இது சமுத்திர கரையாக இருக்கிறது, இது திவ்ய கஷேத்திரமாக இருக்கிறது, அதிலே ஒரு பெரிய புஷ்கரிணி இருக்கிறது. அந்த புஷ்கரிணிக்குள்ளே இறங்கி பண்ணினால் ஜலத்தின் நடுவிலேயும் ஆகிறது. அதனாலே இதுதான் சரியான இடம், ஹயக்ரீவ கல்பத்திலே சொன்ன இடம் இந்த மாதிரியான இடம்தான் என்று அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டார். பிறகு இப்பொழுது சங்கல்பம், தான் பண்ண போகிற தபஸுக்கு எப்படி ஆனால், வால்மீகி ராமாயணத்திலே பகவான் வந்து சித்திரக்கூட்டத்தில் இருந்து ராமனை நான் பார்க்கும் வரையில் எனக்கு மனசு நிம்மதியா இருக்காது என்று சொல்லி ஓடி ஓடி ராமனை பார்த்தானோ, அதே போல இவர் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் எனக்கு ஏற்படுகிற வரையில் நான் பட்ச போஜ்யங்களை எல்லாம் சாப்பிட மாட்டேன், போக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க மாட்டேன், எனக்கு இதே ஒரு குறிதான், ஹயக்ரீவ அனுகிரகம் எனக்கு வேண்டும் என்று தீவிரமாக பிடிவாதமாக தபஸை ஆரம்பித்தார். ஹயக்ரீவ கல்பத்திலே எப்படி சொல்லி இருக்கிறதோ அதே விதிமுறைகள். அப்படி தபஸ் பண்ணார்னா என்ன பண்ணினார் என்றால், இதோ ஆறேழு நியமங்கள். ஒன்று, குளிக்கிற ஜலமானாலும் சரி, குடிக்கிற ஜலமானாலும் சரி, அதிலே பசுமாட்டிலிருந்து கிடைக்கிற அஞ்சு திரவியங்களை வைத்து பஞ்சகவ்ய சம்மேளனத்தை பண்ணி அதை சேர்த்து கொண்டுதான் அனுஷ்டானம் ஆகும். இரண்டாவது, ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபித்து கொண்டே ஒவ்வொரு நாளும் மூணு தடவை புஷ்கரணிய ஸ்நானம், விடிகாலை, நண்பகல், மாலை, சங்கல்பூர்வகமான ஸ்நானம். அதற்கடுத்தது
மத்தியானம் 1.5 மணி வரைக்கும் தபசு, 1.5 மணிக்கு மேலே தானே கோமூத்திரத்திலே தளிகை பண்ணின சாதத்தை உடவா சுவீகரித்தார். சாதம் மாத்திரம்தான். பிறகு ஞானப்பிரானுடைய திருவடி தாமரையிலே சமர்ப்பித்த திருத்துழாய் தலங்கள் கோவிலோ இல்லையோ அது, அதுல துளசி தலங்களை எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய சாதத்துக்கு தொட்டுக்கையா வைத்துக் கொண்டார். குழம்பு சாத்துமது ஸ்தானத்திலே அந்த திருத்துழாய் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஆகாரம். இதெல்லாம் அவர் தபஸ்தில வைத்துக் கொண்ட நியமங்கள். அந்த புஷ்கரணியிலே கழுத்தளவோ நாபி அளவோ ஜலத்திலே நின்று கொண்டு, அதாவது சில சமயங்களிலே கழுத்தளவு ஜபத்திலே நிற்பார், சில சமயங்களிலே இடுப்பளவு ஜலம் அதிலே நின்று கொண்டு ஹயக்ரீவ மந்திர ஜபம் விடாமல் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் கூடவே ஹயக்ரீவ தியானமும் நடக்கும். அந்த ஹயக்ரீவ தியானம் எப்படி தியானம் பண்ணுவார் என்றால், எப்படி தியானம் பண்ண வேண்டும் என்று அந்த ஹயக்ரீவ கல்பத்திலே சொல்லி இருக்கிறது, அதன்படி தியானம் பண்ணினார். திருப்பார்கடலின் நடுவிலே மனோகரமான ஸ்வேத தீபத்திலே இருப்பதாக தியானம் பண்ணலாம், அல்லது தன்னுடைய ஆத்மாவாகிற பீடத்திலே ஸ்வேத ஹயக்ரீவரை எழுந்துருள பண்ணி தியானிக்கலாம். இவர் இரண்டாவதாக சொன்னதே பண்ணினார். அந்த பெருமாளுக்கு ஸ்நானம், வஸ்திரம், உபவீட்டம், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், முகவாசு, தாம்பூலம் எல்லா உபச்சாரங்களையும் மானசீகமாகவே பண்ணினார். ஏனென்றால் அந்த வஸ்துக்கள் எங்கே கிடைக்கும்? ஆனால் பெருமாள் திருவாராதனம் மானசீகமாக நடந்ததுனாலே ஒரு குறையும் இல்லை. ஜபம் பண்ணும் பொழுது சிறந்த முறை என்ன என்று சொல்லி இருக்கிறது சாஸ்திரங்களிலே. எண்ணும் பொழுது பத்மாட்ச மாலையாலே எண்ணுவது விசேஷம்தான், தாமரை மாலையினாலே, தாமரை கொட்டை மாலை. அதை விட விசேஷம் தன்னுடைய விரல் கணுக்களிலேயே, அங்குலி பருவங்களிலேயே எண்ணுவது. கொஞ்சம் வாய்விட்டு மந்திரம் சொன்னாலும் நல்லதுதான், இருந்தால் அதை விட விசேஷம் உபாம்சுவாக மெல்லிய குரலிலே சொல்லுவது, இன்னும் அதை விட விசேஷம் நாக்கிலே மாத்திரம்தான் தெரியும், முதலு தாண்டாது, 100 பங்கு விசேஷம். அதை விட விசேஷம் மனசுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணுவது. இப்படி எல்லாம் அந்த கல்பத்தில் சொல்லி இருக்கிறபடினாலே இவர் வந்து மானசமான ஜபத்தை பண்ணினார். பிறகு பெருமாளை தியானித்துக் கொண்டு மானசோ மோக்ஷதோ ஜேயா என்றபடி மானசமான ஜபத்தை பண்ணும் பொழுது இவருக்கு மனநிலை எப்படி இருந்தது என்றால், அசோகவனத்திலே சீதா பிராட்டி எப்படி இருந்தார், அவளை சுற்றி ராட்சசிகள் உட்கார்ந்திருந்தார்கள், அந்த அசோகவனம் பூவும் பழமுமாய் குலுங்கியது, இவள் பக்கத்தில் இருந்த ராட்சசிகளையும் பார்க்கவில்லை, அந்த பூத்து குலுங்கிய மரங்களையும் பார்க்கவில்லை. ஏகஸ்தஹ்ருதயானூனம் ராமமேவானுபஷ்யதி. அவள் ராமனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள், ராமன் அங்கு இல்லை. ஹிருதயா, அவளுடைய ஹிருதயத்திலே ராமன் இருந்தான். ஏகஸ்தஹ்ருதயா, அந்த ராமன் ஒருவனிடமிருந்து பற்றின எண்ணம் மாத்திரம்தான். எப்ப பார்த்தாலும் ராம சிந்தையாகவே இருந்தாள். அவள் பண்ணதுதான் தபஸ். அதே மாதிரி சீதா பிராட்டி மாதிரி இவர் தபஸ் பண்ணினார். அவள் வந்து காட்டிலே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த நாட்களிலே யானை, சிங்கம், புலி அதெல்லாம் போகும் காட்டுல, இவளுக்கு துளி கூட பயம் கிடையாது. ஏன் என்றால் இவ கூடவே ராமன் இருக்கிறான். ராமருடைய தோள்களை ஆசிரியித்த பிறகு இந்த வன விலங்குகள் கிட்ட எல்லாம் பயப்படுவானே என்று ரொம்பவும் தேற்றத்தோட இருந்தால் சீதை என்கிற வல்லு வர்ணிக்கிறார் வால்மீகி. அதே மாதிரிதான் இவரும், இவர் பண்ணுவது ஒரு காட்டிலேதான். அந்த ஞானப்பிரான் சந்நிதியை சுற்றிலும் வன விலங்குகள், ஹிம்சரமான ஜந்துக்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தன. ஆனால் இவர் எதற்கும் பயப்படவில்லை. தபஸ் பண்ணுபவர் என்னென்னவோ உக்ரமான மிருகங்கள் எல்லாம் இருந்தால் கூட இவருக்கு நோக்கம் வேறொன்று, அதனாலே பயப்படாமல் இருந்தார். இந்த விதத்திலேயும் அவர் சீதா பிராட்டி போலே இருந்தார். அப்பொழுது பரம தயாளுவான ஹயக்ரீவன் பிரசன்னரானார். எப்படி கஜேந்திராழ்வானுக்கு பிரத்யக்ஷமானாலோ
அது போல வேகமாக வந்து இவருக்கு பிரத்யட்சம் ஆவதற்கு வந்தார். ஆனால் ஹயக்ரீவ ரூபத்திலே வராமல் ஒரு புருஷனுடைய ரூபத்திலே வந்து இவருக்கு தூங்காமல் இருக்கும் பொழுது கூட ஸ்வப்னம் போன்ற ஒரு அவபாசத்தை ஏற்படுத்தி இவர் எப்படி தூங்க முடியும்? அவர் ஜலத்திலே அல்லவா நின்று கொண்டு பண்ணி கொண்டிருக்கார் தபஸ். அந்த புருஷன் இவருக்கு ஸ்வப்னத்திலே சொல்லுகிறான், உமக்கு தபஸ் முடிந்தது, இப்பொழுது தபஸ் பலம் கிடைத்தது, உமக்கு தெரியாத அம்சமே கிடையாது என்னலாம்படி ஹயக்ரீவருடைய திருவருளாலே, ஹயக்ரீவர் தான் ஒரு புருஷ ரூபத்திலே வந்து சொல்கிறார், ஞானம் சமர்த்தமாகிறது, இதற்கு மேல் நீ தபஸ் பண்ண வேண்டாம், நீ பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால் ஹயக்ரீவனை விக்கிரக ரூபத்திலே ஆராதனம் பண்ணி கொண்டு வா, தினம் உனக்கு எல்லா மேன்மைகளும் கிடைக்கும் என்று ஹயக்ரீவனே தீட்சை பண்ணி கொண்டு விட்டான் என்று இந்த புருஷன் சொல்லிவிட்டு போனார். உடனே இவ்வாறு சொன்ன க்ஷணத்திலேயே அந்த புருஷன் மறைந்து போய்விட்டார். இவருக்கு பொங்கி பொங்கி வருவது போல திடீரென்று ஞான சமிருத்தி ஏற்பட்டது, கண்கள் மலர்ந்தன, ஆச்சரியம் ஏற்பட்டது, என்ன இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே நடக்கிறது என்று. தன்னுடைய விரதத்தை முடித்து கொண்டார். தபஸ் சங்கல்பபூர்வகமான பண்ணின தபஸான அப்படினாலே அதற்கு அங்கமாக சில ஹோமங்களை பண்ணணும், சில தர்ப்பணங்களை பண்ணணும், பிராமண போஜனங்களை பண்ணணும், அதெல்லாம் அந்த காட்டிலே எப்படி பண்ண முடியும்? அதற்காக அதற்கு சமீபத்திலே இருந்த கொத்தியமங்கலம் கிராமத்துக்கு வந்தார். அது இவருடைய மாசூல கிரகம். ஏற்கனவே தான் பார்த்திருக்கோமே இவருக்கு மாமா ராகவாச்சாரி என்பவர் இவருடைய இவருடைய தாயாருக்கு சகாயமாக உரத்தி காட்டுக்கு போனவர். அவருடைய ஆத்துக்கு போனார். அங்க போய் ஹோமங்களை எல்லாம் பண்ணி பிராமண போஜனங்கள் சதியாராதனம் எல்லாம் பண்ணி தபஸை முடித்து கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய கிராமமான நாவல் பாக்கத்துக்கு போனார். அப்பொழுது அங்கே ஒரு ஹயக்ரீவ விக்கிரகத்தை பண்ணி கொண்டார். பாத்ம சம்ஹிதா என்று ஒரு பாஞ்சராத்திர சம்ஹிதை இருக்கு, அதிலே சொன்ன ரீதியிலே காஞ்சிபுரத்திலே பேரருளாள பெருமாளை ஆராதிக்கிற வாசு பட்டர் என்ற ஒருவரை சகாயமாக வைத்துக் கொண்டு ஹயக்ரீவ விக்கிரகத்துக்கு பிரதிஷ்டை பண்ணி கொண்டார். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்திலே பகவானுடைய ஆவிர்வாவம் ரொம்பவும் அதிசயித்தமாக இருந்தது. அவருக்கு ஷாட்குண்ய பூர்த்தி உண்டாயிற்று. அந்த விக்கிரகத்திலே இவருடைய நித்தியப்படி திருவாராதன விக்கிரகத்திலே பகவானுடைய சாநித்தியம் கூடியது. திடீரென்று வேகமாக ஏற்படுவது போல நிறைய பலன்கள் தெரிய ஆரம்பித்தன. அந்த அக்ரஹாரத்திலே உடனே ஸ்ரீனிவாச பெருமாள் ஆவிர்வவித்தார். அதாவது இந்த துருஷ்கர்கள் எல்லாம் திருடி கொண்டு போனார்களே, அப்பொழுது பெருமாள் விக்கிரகமும் போய்விட்டது. இவருடைய அவதார காலத்திலே ஒரு கல்லாபம் ஏற்பட்டதே ரகளை, அதிலே கோவிலிலே இருக்கிற பெருமாளும் துலுக்கர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மறுபடியும் ஸ்ரீனிவாச விக்கிரகம் பிரதிஷ்டை, இதுக்கு முன்னே இருந்தது லட்சுமி நாராயணன் என்றார்கள், இப்பொழுது ஸ்ரீனிவாச மூர்த்தி பிரதிஷ்டை ஏற்பட்டது. இந்த ஹயக்ரீவ பிரதிஷ்டைக்கு பிறகு இந்த திருவேங்கடமுடியான ஆவிர்வவித்த பிறகு மங்களங்கள் ஊரிலே நிறைய ஏற்பட்டன. மங்களங்கள் எந்த மாதிரி வெளிப்பட்டன என்றால், ஊரிலே சாங்க வேதாத்தியனம், சாஸ்திராபியாசம், சதாச்சாரிய பூர்த்தி இதெல்லாம் ரொம்பவும் அதிகமாக போய்விட்டது. நாவல் பாக்கம் அக்ரஹாரத்திலே மகாவித்வான்கள் மறுபடியும் தழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி ஞான நிதியை பெற்ற அந்த ரங்கநாத தேசிகன் இவரிடம் நிறைய வித்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஊர்காரர்களும் வெவ்வேறு ஊர்காரர்களும் இவரிடம் வந்து சேர்ந்தார்கள். இவர் சாஸ்திரங்கள் சொல்லுவிக்க ஆரம்பித்தார், வித்யார்த்தி வர்க்கங்களை தயாரித்தார். ஆனால் எவன் வேதாந்த சாஸ்திரம் அத்தியனம் பண்ண வேண்டும், ஆனாலும் அதற்கு முதற்படியாக நியாய சாஸ்திரத்திலே கரை கண்டிருக்க வேண்டும் என்பது இவருடைய எண்ணம். இவர் நியாய சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த சாஸ்திரத்திலே இருக்கிற வித்வான்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படியாக தந்திர பரிஷ்காரங்களை எல்லாம் சொல்லி தானே தன் புத்தியினாலே கல்பித்து சொல்லி அந்த நியாய சாஸ்திரத்தை இன்னும் பரிஷ்கிருதமாக்கி சொல்லிக் கொடுப்பார்.
இவரோடு வாதம் பண்ண வந்தவர்கள் எல்லாம் பிரத்யுத்தரமே சொல்ல முடியாமல் விஸ்மயித்து போவார்கள். இவர் என்ன கணாத மகர்ஷியா, இவர் என்ன கௌதம மகர்ஷியா, நாம் ரங்கநாதன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் இப்படிப்பட்ட நியாய வித்வானாக இருக்கிறாரே என்று எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அப்படி ஒரு தர்க்க பாண்டித்யத்தை பெற்றார். இவர் தான் பலருக்கு தர்க்கத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது வெளியூரிலிருந்து வந்திருக்கிற வித்யார்த்திகளுக்கெல்லாம் சரீர போஷணத்தையும் இவரே பண்ணுவார். என்ன அர்த்தம், அவர்களுக்கு ஆகார வசதிகளையும் தானே ஏற்படுத்தி கொடுத்து இவர் வித்யையும் கற்றுக் கொடுப்பார். அப்படி எல்லாம் பண்ணி அவர்களை பண்டிதர்களாக ஆக்கிவிட்டார் தர்க்க சாஸ்திரத்திலே. வித்யாசம் ரொம்ப நன்னா தெரிஞ்சது. போன 10 வருஷத்துக்கு முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் தொண்டை மண்டலம் மொத்தம் வித்வஜனம், நிறைய வித்வான்கள், 100 கணக்கில் கோஷ்டி கோஷ்டியாக, பங்கி பங்கியாக காலக்ஷேபங்கள், சாஸ்திராத்தியனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவருக்கு ஆச்சாரியனவருக்கு இன்னும் கூட கல்வி முடியவில்லை என்ற ஒரு குறை. நியாய சாஸ்திரத்திலே பிரதிஷ்டித ஞானனானாலும் பிரம்ம வித்யை என்பது அது வேறு. ஹயக்ரீவ மந்திரத்தை வைத்து தபஸ் பண்ணி ஞான சம்பாதித்தது வேறு, பிரம்ம வித்யை என்கிறது உபனிஷத் சொன்ன வேதாந்த சாஸ்திரம். அதற்கு சிறப்பே தனிதான். நமக்கு வேதாந்த சாஸ்திரத்தை கற்றுத்தரக்கூடிய ஆச்சாரியர் யார் என்று அன்வேஷித்து அங்கிருந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளினார் அங்கே வழுத்தூர் வேதாந்த ராமானுஜ சுவாமி என்கிற யதி ராஜர் எழுந்திருந்தார். அவருடைய சந்நிதிக்கு இவர் தான் தனியாக போகாமல் தன்னுடைய சிஷ்யால் 4 பேரை கூட அழைத்து கொண்டு போனார். போய் இவரும் அந்த 4 சிஷ்யால வந்து சுவாமியை தண்ட சமர்ப்பித்து என்ன பிரார்த்தித்தார்கள், எங்களுக்கு சத் சம்பிரதாயம் வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதாவது ஸ்ரீபாஷ்யாதிகள், ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் இதெல்லாம் இன்னும் காலட்சேபம் ஆகவில்லை இவருக்கு, அதை பிரார்த்தித்தார்கள். அந்த சுவாமியும் இவர்களை பரீட்சித்து உடனே சொல்லிவிட மாட்டார்கள், காலட்சேப கிரந்தங்களை பரீட்சித்து பார்த்ததிலே இவர்கள் உத்தம பாத்திரம் என்று அவருக்கு தோன்றியது. அதனாலே ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்ய காலட்சேபங்களை எல்லாம் இவர்களுக்கு அந்த வழுத்தூர் சுவாமி சொல்லிக் கொடுத்தார். நடந்தது பிறகு அதே சுவாமியிடம் பிரபத்திக்காக பிரார்த்தித்தார். ஆச்சாரிய நிஷ்டையாக அடியனுக்கு சரணாகதி பண்ணி அருள வேண்டும் என்று அந்த சுவாமி ஸ்ரீ ரங்கநாதன் பெரிய பெருமாள் சந்நிதிக்கே அழைத்துக் கொண்டு போனார் இவர்களை. அந்த பெரிய சந்நிதியிலேயே ஆத்மரக்ஷா பரசமர்ப்பணம் அனுஷ்டித்தார். இவருக்கு ரொம்பவும் பிரீத்தி, கிருதகிருத்தியம், நிம்மதியாக இருந்தது. என்ன பாக்கியம் நமக்கு, பெரிய பெருமாள் சந்நிதியிலேயே பிரபத்தியும் ஆகிவிட்டது ஆச்சாரியனுடைய கடாட்சத்தினாலே என்று. பிறகு ஸ்ரீரங்கத்திலே அந்த சுவாமிக்கு வார்த்தக தசை அதிகமாயிற்று. காலக்ஷேபங்கள் முன்னே போல அதிகமாக சாதிக்க முடியவில்லை. குருகுலவாகம் சில வருஷங்கள் மாத்திரம்தான் பண்ண முடிஞ்சது. ஆனால் வேதாந்த விஞ்ஞானம்ங்கிறது சிறகால சாத்தியமாக இருக்கிறது. சில வருஷங்களுக்குள்ளே அந்த கல்வி முடியவில்லை. அதனாலே அந்த சுவாமியிடம் இவர் போய் பிரார்த்தித்தார். பூர்த்தியாக சொல்லித்தருவது முக்கியமில்லை, ஆனால் எல்லாவற்றிலும் ஞானம் உண்டாக வேண்டும் என்று ஆச்சாரியனான தேவரீர் அனுகிரகித்தார். அந்த அனுகிரகத்தினாலே தேவரீர் மேலெழுந்த வாரியாக உபதேசித்ததெல்லாம் கூட அர்த்தங்களோடு புரித்து விடும் அடியனுக்கு. அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இவர் காலக்ஷேபம் சாதிக்க முடியாத வார்த்தக திசை வந்துவிட்டபடியினாலே. பிறகு மறுபடியும் இவரை அழைத்துக் கொண்டு போய் பெரிய பெருமாள் சந்நிதியிலே இதற்காக வென்று தனியாக ஒரு சரணாகதியை பண்ணினார். சரணாகதி 2 தடவை பண்ணக்கூடாது என்று சொல்கிறார்களே, என்ன சூட்சம் என்றால் மோட்சத்துக்கான பிரபத்தி 1 தடவைதான் பண்ணலாம். இப்பொழுது இந்த சுவாமி 2வது தடவை இவருக்கு உபாயானுஷ்டானம் பண்ணி வைத்தார். இது ஞானத்துக்காக என்று. சில பேருடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கின்றன. இந்த ரங்கநாத சூரிக்கு அவருடைய ஆச்சாரியரான வழுத்தூர் சுவாமி மறுபடியும் பெரிய பெருமாள் சந்நிதியிலே ஞானத்துக்காக வென்று இன்னொரு சரணாகதியை பண்ணி வைத்தார். அதற்கு பிறகு இந்த சுவாமி ரங்கநாதனை கூப்பிட்டு பராசர மகர்ஷியை வசிஷ்டர் அனுகிரகித்தார் போலே
உமக்கு வேதாந்த சாஸ்திரத்திலே தெரியாத அம்சமே கிடையாது, இதற்காக அனுஷ்டித்த சரணாகத்தியை ரங்கநாதன் ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு விட்டார், பெருமான அனுகிரகத்தினாலே உமக்கு பூர்ண ஞானம் உண்டாகும் என்று கடாட்சித்தான் என்றெல்லாம் சொல்லி அனுகிரகித்தார். இவருக்கு மனோரதம் பூர்ணமாயிற்று. அடடா, இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா நம்முடைய ஆச்சாரியரிடமிருந்து என்று அந்த மனோரத பூர்த்தியோடு மறுபடியும் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி தன்னுடைய கிராமமான நாவல்பாக்கத்துக்கு வந்தார். பிறகு அங்கிருந்து காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருந்து நிறைய வித்வான்களுக்கு ஏற்கனவே மற்ற சாஸ்திரங்களிலே வித்வான்களாய் இருந்தவர்களுக்கு ஆச்சாரிய லட்சண பூர்த்தியுடன் இருந்த இந்த ரங்கநாத சூரி என்பவர் வேதாந்த கிரந்தங்களையும் காலக்ஷேபம் சாதித்தார். அதனாலே 5 கிரந்தங்கள் அவர் அப்பொழுது காலக்ஷேபம் முதலிலே சாதித்தார். முதலிலே சாரீரக மீமாம்சா பாஷ்யம் என்பது, அப்புறம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமான ஸ்ருத பிரகாசிகை, அதுக்கப்புறம் ஸ்ருத பிரகாசிகைக்கு வியாக்கியானமான பாவ பிரகாசிகை, பிறகு தூலிகா என்பது, அடுத்தது தத்துவ டீகா என்பது. இந்த 5 கிரந்தங்களையும் ஒரு சேர காலக்ஷேபம் சாதித்து வந்தார். எல்லா சிஷ்யர்களையும் இந்த ஸ்ருத பிரகாசிக்கையில கரை கடந்தவர்களாக ஆக்கிவிட்டார் அவர். அப்பொழுது எல்லாருக்கும் என்ன தோணிச்சு, திருவாய் மொழியிலே கலியும் கெடும் கண்டு பொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழிதர கண்டோம் என்று ஆழ்வார் சொல்லுகிறாரே, நம்ம சம்பிரதாயத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய காலத்தை இப்படி ஆழ்வார் பாடியிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மறுபடியும் இந்த அன்னையாரிய மகாதேசிகனுடைய காலத்திலேயும் இதே மாதிரி ஆழ்வார் மங்கள சாசனம் செய்திருந்தபடி இந்த காஞ்சி மண்டலம் மொத்தம் அப்படியே பிரம்ம வித்துக்களுடைய சமாஜம்தான். அப்படி ஆயிரக்கணக்கிலே பிரம்ம வித்வான்கள் இவர் ஏற்படுத்தி விட்டார். இவருக்கு பக்தி அதிகமாக இருந்தது, ஆகார நியமம் அதிகமாக இருந்தது, உணவு கட்டுப்பாடு, வைராக்கியம் அதிகமாக இருந்தது, பணம் முதலியவற்றிலே பற்றின்மை, காஞ்சி வாசம் என்கிற க்ஷேத்திர வாசம் வாய்த்திருந்தது, அவருக்கு பிடித்தும் இருந்தது, ஆச்சாரம்தான் முக்கியம் என்று வர்ணாசிரமாச்சாரத்தை முழுதாக அனுஷ்டித்து வந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சதா சர்வ காலமும் யாராவது பசங்களுக்கு வித்யா பிரதானம் கற்பித்தல் அது நடந்து கொண்டே இருந்தது. எல்லா முக்தி க்ஷேத்திரங்களை விட காஞ்சிதான் முக்கியமான முக்தி க்ஷேத்திரம் என்று நம்பி பகவத் சேவைக்காக காஞ்சிபுரத்திலே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய திவ்ய சரித்திரம் தினச்சரியை எப்படி இருக்கும், காத்தாலே தூங்கி எழுந்தது முதல் ராத்திரி படுக்கைக்கு போகும் வரையில் நித்தியம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அது வியவஸ்தமாக இருக்கும். நித்தியம் கோவிலே பெருமாளை சேவிப்பார். அப்படி சேவிக்கும் பொழுது முதலிலே அனந்த சரசின் கரையிலே இருக்கிற வராக பெருமாள் சேவையிலிருந்து ஆரம்பிப்பார். பிறகு சக்கரத்தாழ்வார் சேவை, நம்மாழ்வார் சேவை, பாஷ்யக்காரர் ஆழ்வார்கள் சேவையில், அதுக்கப்புறம் பெருந்தேவி தாயார் சேவை, அதற்கப்புறம் மலையின் கீழே இருக்கிற நரசிம்ம பெருமாள் சேவை என்று ஒவ்வொரு இடத்திலேயும் எத்தனை தடவை விழுந்து விழுந்து சேவிப்பார். தாயார் சந்நிதியிலே பிரதி தினம் 24 தடவை, அதே மாதிரி மலையிலே ஹஸ்திகிரீசன் சந்நிதியிலேயும் 24 தடவை இவர் மண்டபத்திலே சேவிப்பார், துவஜஸ்தம்பத்திலே சேவிப்பார், துவாரபாலகர்களே சேவிப்பார், நடாதூரம்மாள் மண்டபத்தை சேவிப்பார். இதில் சொல்லி இருக்கிறபடி பார்த்தால் 100 தடவை விழுந்து விழுந்து பிரணாமம் பண்ணி அந்த நித்தியபடியே பகவத் சேவை பண்ணுவார். இப்படி சேவித்த பிறகு காத்துக்கு வந்து ஔபாசனம் அனுஷ்டானமாகும், ஹோமம். அதற்கு பிறகு அபி கமனத்தை முடித்துக்கொண்டு உபாதானத்துக்காக உஞ்ச விருத்தி, இதுதான் தேசிக விருத்தி என்று தனக்கு கொஞ்சம் சொத்து நிலபுலன் உண்டு நாவல் பக்கத்திலே,
இவர் வெளியூர்ல இருந்தபடியினாலே அந்த நிலங்களை எல்லாம் இவருடைய தமையனார் பயிரிட்டுக் கொண்டிருந்தார். இவருக்கும் ஏதோ கொஞ்சம் பாகம் கொடுத்திருந்தார். இவர் என்ன பண்ணி விட்டார், மொத்த சொத்தையும் நீரே அனுபவியும், எனக்கு இந்த சொத்து எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கிறதாம், சோதரே தத்த அக்ஷயம் அப்படின்னு சகோதரனுக்கு தானம் பண்ணிவிட்டால் அது அக்ஷய பலம் ஏற்படும். அதனாலே தன்னுடைய நில சொத்து அத்தனையும் தன்னுடைய தமையனாருக்கே கொடுத்து விட்டு தானமாக காஞ்சிபுரத்துக்கு வந்து விட்டார். இவருக்கு தேசிகன் தான் வழிகாட்டி, அதனாலே உஞ்ச விருத்தியாக அன்றன்றைக்கு கிடைக்கிற அரிசியை மாத்திரம் வைத்துக் கொண்டு, ஆனால் நிறைய சிஷ்யர்களுக்கெல்லாம் ததியாராதனம் பண்ணணும், அதுக்கு குறைவில்லாமல் நன்றாக ததியாராதனமும் பண்ணி அவருடைய தினச்சரியை நடந்து கொண்டிருந்தது. நித்தியம் சாயங்கால வேளையிலே ரகசிய திரைசார காலட்சேபம், காத்தால வேளையிலே ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம், மத்தியானத்திலே பிற்பாடு ராமாயண பாராயணம் என்று எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு கிரந்தம் இவரிடம் வாசித்துக் கொண்டே இருப்பார்கள். சாயங்கால ரகசிய திரைசாரத்துக்கும் அப்புறம் நியாயசாஸ்திரம், சந்தியாவந்தனத்துக்கு முன்னோடு, அப்புறம் சந்தியாவந்தனம், மறுபடியும் சாயம் வைஷ்ணதேவம் அன்ன ரூபமாக, இப்படியாக இவர் அனுஷ்டானத்திலே ஒரு வைகல்யமும் ஒரு லோபமும் ஏற்படாதபடி மகா அனுஷ்டாதாவாக எழுந்தருளியிருந்து நிறைய வித்வான்களை தயாரித்துக் கொண்டிருந்தார். பிறகு இவரை பார்த்தே ஆச்சரியப்பட்டு போனார்கள் அங்கே இருக்கிறவர்கள். சுவாமி தேசிகன் தான் இப்படி எழுந்தருளி இருந்தார் என்று கதையிலே கேட்டிருக்கிறோம். இவருடைய வைராக்கியத்தை எல்லாம் பார்த்தால் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறதே என்று. இவர் அங்கிருந்து ஒரு சமயம் திருமலை யாத்திரை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு யாத்திரைக்கு கிளம்புகிறார். இந்த இடத்திலே அவருக்கு 36 சிறு நட்சத்திரம் ஆகிவிட்டது, ஒரு பாதி ஆயுஷ் ஆகிறது. இங்கே இந்த புஸ்தகத்தினுடைய முதல் பாகமாக இந்த புஸ்தகம், இந்த சரித்திரத்தினுடைய முதல் பாகமாக இந்த புஸ்தகம் முடிகிறது. பிறகு அவர் திருமலை யாத்திரையிலிருந்து ஆரம்பித்து அவருடைய ஜீவனத்திலே நடந்த விசேஷங்களை எல்லாம் அடுத்த புஸ்தகத்திலே பார்ப்போம். ஸ்ரீமத் அன்னைய தாத்தையாரிய மகாதேசிகாய நமஹ.